வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். ஐயா அவர்களை பற்றி அனைவரும் நன்கு தெரிந்திருந்தாலும் ஒரு சில புதிய அன்பர்களுக்காக ஐயா அவர்களை பற்றிய ஒரு சில விவரக்குறிப்புகளை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் மணிவண்ணன் ஐயா அவர்கள் அச்சுத்துறையில் நவீன மூலப்பொருளை கடந்த 40 வருடங்களாக விற்பனை செய்து வருகின்றார்கள். வேதாத்திரியத்தில் கடந்த 26 வருடங்களாக தொண்டு செய்து கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக பேராசிரியராக 16 வருடங்களாக தொண்டு செய்து கொண்டு வருகின்றார்கள். சிவகாசி மனவளக்கலை அறக்கட்டளையை உருவாக்கி அறங்காவலராக சிறப்பாக சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். மேலும் சிவகாசி சாட்சியாபுரம் தவ மையத்தை தங்கள் வீட்டின் மாடியிலேயே சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள். மேலும் வெளியூர்களுக்கும் சென்று அர்ப்பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்கள் தற்பொழுது நான்கை நன்குணர்ந்து நலமாய் வாழ்வோம் என்ற தலைப்பில் நமக்கு சிந்தனை விளக்கம் அளிக்க இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணைந்திருக்கக்கூடிய அத்தனை உயிர்களோடும் குருவிரான் வேதாத்ரி மகரிஷியின் சுக்குமம் இணைந்திருக்க அவர் தாழ் பணிந்து வணங்கி இணைத்துக் கொள்வோம். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவையிணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்று இன்பம் காண்போம். இந்த பாடலையும் நினைவில் வைத்துக்கொண்டு, தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தழைத்ததொருடலாகி உலகிற்கு வந்தோம். அந்த உயிரின் வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் எல்லையில்லா முன்வினைகள் அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை உணர்வதற்கு வந்த ஒரு பேருதவி குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் உயிரின் சேர்க்கை. இணைத்து வணங்கி வாழ்த்தி வாழ்வோம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் என்ற சிந்தனையோடு இந்த மூன்று பாடல்களையும் நினைவில் இணைத்து கொண்டு நமது ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் அம்மா அவர்கள் லில்லி கோபால் அவர்கள் இன்று எடுத்துரைத்த பாடலையும் இணைத்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் இணைவதற்கு முன்பாக நம்மை இணைப்பதற்கு காரணமாக இருந்த ஆழியார் அறிவு திருக்கோயில் தலைவர் தலைமை அன்று நிர்வாகம் அனைவருக்கும் நுண்பொருள் அதாவது டிஜிட்டல் ஐடி டெக்னிக்கல் டைரக்டர் திரு முரளி கிருஷ் அவர்களையும் அவர்களோடு இணைந்து தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களையும் நமது இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய WCSC தலைவர் நமது பத்மஸ்ரீ ஐயா SKM அவர்களையும் வணங்கி வாழ்த்தி நமது பேராசிரியர்களை வழிநடத்தக்கூடிய அரும்பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய டைரக்டரேட் ஸ்மார்ட் டைரக்டரேட் MKD ஐயா அவர்களையும் வணங்கி இறைநிலையின் திட்டத்துப்படி இன்று நாம் இணைப்பதற்கு பாலமாகவும் காரணமாகவும் இருந்த பேராசிரியர் திரு வீரப்பன் ஐயா அவர்களையும் வணங்கி ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் இணைந்திருக்கக்கூடிய வேதாத்திரிய சிந்தனையாளர்களையும் இருவால் மெய் அன்பர்களையும் வணங்கி வாழ்த்து இன்றைய சிந்தனைக்குள் நாம் இணைவோம். அன்பர்களே, தலைப்பு ஒரு அருமையான ஒரு தலைப்பு. வழக்கம் போல நான் ஒரு தலைப்பு அனுப்பினேன், ஐயா வீரப்பன் ஐயா அந்த தலைப்புக்கு மெருகூட்டுகிற மாதிரி சில வார்த்தைகளை மாற்றி போட்டு கொடுத்து அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ரொம்ப அழகான நான்கை நன்கு உணர்ந்து
நலமாய் வாழ்வோம். ரொம்ப அருமையான ஒரு தலைப்பாக அது அமைந்தது. நல்ல விஷயம்தான். இதை நான் இன்னைக்கு வந்த தலைமையிலிருந்து வந்தக்கூடிய அந்த ஒரு பாடலையும் இப்போ இணைத்து கொள்வோம். இதற்காக இந்த கருத்துக்களை எந்த நான்கு அப்படிங்கிறதையும் நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். அந்த எந்த நான்கு அப்படிங்கிறதுக்கு மகரிஷியுடைய ஒரு கவியின் மூலமாக நம்ம ஆரம்பிப்போமா? மகரிஷியுடைய கவி 1807 1807ல் ரொம்ப அருமையாக ஒரு கவியை கொடுத்திருக்கிறார். அந்த கவியை பிறழாமல் சிந்திக்கப்போ. உல நிலையில் முன்னேற வேண்டும் என்றால், உல நிலையில் முன்னேற வேண்டும் என்றால் உடலை நீ வளமாக காத்து ஒழுக வேண்டும். வளமாக காத்து ஒழுக வேண்டும், அது அன்றாட பழக்கமாக மாற வேண்டும் என்று சொல்கிறார். ஒழுகுதல் அதுவே ஒரு பழக்கமாக இருக்க வேண்டும், அது உன் கடமையாக இருக்க வேண்டும். உல நிலையில் முன்னேற வேண்டும் என்றால் உடலை நீ வளமாக காத்து ஒழுக வேண்டும். வளம் பெருக்கி வாழ்வில் முன்னேறவென்றால், வளம் பெருக்கி வாழ்வில் முன்னேறவென்றால் வாய்ப்பேச்சால் மட்டும் இவை வராது. சாதனை மார்க்கம், மகரிஷி நமக்கு அடிக்கடி சொல்வார் இல்லையா, இது சாதனை மார்க்கம், பேச்சுக்காக உள்ள மார்க்கம் அல்ல, இல்ல ஒரு ஜோடனைக்காக உள்ள மார்க்கம் அல்ல, இது சாதனைக்குரிய மார்க்கம். எதற்காக வந்திருக்கிறோம், என்ன பிறவியின் நோக்கம் என்ன அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் பிறவியின் நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்குமாக வந்த ஒரு பிறப்பல்லவா இது. அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது என்று ஔவைவிராட்சி சொன்னதைப் போல இந்த மானிட பிறவி, அதை நம்மளுடைய குரு ரொம்ப இன்னும் கொஞ்சம் எளிமையாக ரொம்பவும் உணர்வு பூர்வமாக சொல்லுகிறார். அதாவது ஆதிநிலையாகிய அந்த பரம்பொருளின் தன்மாற்றம் ஜடப்பொருளில் இருந்து உயிர் பொருளுக்கு வந்து ஒவ்வொரு நிலையாக தன்மாற்றம் அடைந்து 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 உயர்ந்து கொண்டே வந்து உயிரினங்கள் வந்த நிலையில் ஐந்து அறிவுக்கு பிறகு ஆறாவது அறிவாக வந்ததை மறுமலர்ச்சி என்று சொல்லுகிறார் குருபிரான் வேதாத்திரி மகரிஷி. மறுமலர்ச்சி, அதற்கு முன்னாடி வந்ததெல்லாம் என்னதுங்க, மலர்ச்சி. அந்த மலர்ச்சி என்னங்கிறதை நம்ம பார்ப்போம். மலர்ச்சின்னா என்ன அப்படின்னா, எந்தெந்த அணுக்கள் ஆதியெனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று வருது இல்லையா, ஆதியெனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி, அப்ப எந்தெந்த வகையில் என்னென்ன அணுக்கள் எவ்வளவு விகிதாச்சாரத்தில் கூடியிருக்கிறதோ அந்த விகிதாச்சாரத்திற்கு ஒத்த தன்மைகளை மாறி 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 வந்து கொண்டிருந்த நிலையில் ஐந்து அறிவு வரைக்கும் பல உயிரினங்கள், ஓரறிவில் கோடிக்கணக்கான வகைகள், ஈரறிவில் பல ஆயிரம் லட்சக்கணக்கான வகைகள், இப்படி ஒவ்வொரு தன்மாற்றத்திலும் ஒவ்வொரு நிலையை உயர்ந்த அந்த பரம்பொருள், அந்த ஆதிநிலை எங்கே மலர்ச்சி அடைந்து கொண்டே வந்த இடத்துல மறுமலர்ச்சி அடைந்தது எங்கே அப்படின்னா, மனிதனிடத்தில் அந்தமாக ஆறாவது அறிவாக ஆதியெனும் பரம்பொருளே அந்தம் எனும் மனிதனிடத்தில் மந்தமாக, அதாவது ஆறாவது அறிவாக இறுதியாக வந்த நிலைதான் மறுமலர்ச்சி என்று நமது குருபிரான் சொல்றார். அதை நாம புரிந்து கொண்டு வளம் பெருக்கி வாழ்வில் முன்னேறவென்றால் வாய்ப்பேச்சால் மட்டும் இவை வராது, களம் இறங்கி விளைவுகளை கணித்து கொண்டு, எப்படி சொல்றார் பாருங்க, செயலில் இறங்கி, செயல்ல இறங்கும் பொழுது மட்டுமல்ல இறங்குவதற்கு முன்னாடியும் என்ன சொல்றார், விளைவுகளை கணித்து கொண்டு கணக்காக செயல் புரிய, கணக்காக நான் வந்து நல்லதுதான் செய்கிறேன்னு சொல்லிட்டு தேவைக்கு அதிகமாக செய்தாலும் வெற்றி கிட்டாது அப்படிங்கிறத சொல்றார். களமிறங்கி விளைவுகளை கணித்து கொண்டு கணக்காக செயல் புரிய வெற்றி வெற்றி அப்படிங்கிறார். இது பாடல். இப்ப எந்த நான்கை செய்யக்கூடாதுங்கிறதுக்கும் ஒரு பாடல் கொடுத்திருக்கிறார். அதையும் லேசா பார்த்துட்டு நம்மளுடைய கருத்துக்களுக்கு செல்வோமா? 1823 பாடல். அதுல ஒரு அழகான ஒரு பை கொடுக்கிறாரு. அதுல ஒரு குறிப்பாக சில வரிகளை மட்டும் நாம இங்க எடுத்து பார்க்க போறோம். என்ன சொல்றார் பாருங்க, பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் பொறுப்பு இன்றி இருள் வழியில் கைப்பற்றி இன்புற்று வாழ்பவர்கள் எண்ணம் சொல் விலங்கினத்தின் இயல்பான கருத்தொடராக மாறும் அப்படிங்கிறார். அப்ப எந்த நான்கு நம்மளோட வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு,
பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம். அப்ப பொருள் வேண்டாமா? வேணும். புகழ் வேண்டாமா? வேணும். எந்த பொருள் வேணும்? நேர்மையான முறையில் சரியான வரியில் முறையாக ஈட்டிய பொருளை ஈகை செய்த பிறகு நமக்கு அந்த பொருளை ஈட்டணும், ஈகையும் செய்யணும். இல்லாட்டி ஒருவரின்றி ஒருவர் இல்லை இல்லையா? அப்ப பொருள் வேணும், எதற்கு? ஈகை செய்வதற்கு. புகழ் வேண்டும், உயர் புகழ் பெற வேண்டும். வெறும் புகழ் பெற்றால் அது வந்து என்னவாகும்? அது ஒரு ஆணவமாக மாறிவிடும். செல்வாக்கு அதிகாரம். அதற்கப்புறம் இந்த மூன்றும் சேர்ந்து விட்டால் புலனின்பத்தை நாடும். அப்ப இந்த நான்கும் கூடாத நிலையில், வராத நிலையில் நன்கு உணர வேண்டும். இந்த நாலும் நம்மளிடத்துல வராம இருக்கணும்னா எந்த நான்கை உணர வேண்டும் சொல்றாரு? அளவு, முறை, காலம், சூழ்நிலை. இப்ப இதைத்தான் நாம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். சார், இப்ப இந்த அளவு, முறை, காலம், சூழ்நிலை எப்படி சிந்திக்கிறது? ஒரு சிந்தனைக்கு நாம் எடுத்து பார்ப்போமா? அளவுன்னா என்னங்க? மகரிஷி நமக்கு நிறைய தடவை சொல்லியிருக்காரு, காயகல்பத்திலேயே சொல்லிட்டார், ஐந்தில் அளவு முறை. அப்ப அளவு அப்படின்னா என்ன, முறைன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. அளவு என்பது எதுல எல்லாம் இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க, உணவு, உழைப்பு, உறக்கம், உறவு, எண்ணம், இந்த ஐந்திலையும் அளவு சரியாக இருக்க வேண்டும். அப்ப முறை என்ன? அந்த முறை எப்படி இருக்கணும்னு இன்னொரு வகையிலையும் சொல்றார். சார், சாதாரணமா நமக்கு ஐந்தில் அளவு முறைக்கு விளக்கம் சொல்லியிருப்பாங்க, இதை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பாக்குறதுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அழகா சொல்லியிருக்காரு. இப்போ நெருப்பு இல்லாம நம்ம வாழ முடியுமா? முடியாது. ஆனா அந்த நெருப்பை பயன்படுத்துவதற்குன்னு ஒரு முறை இருக்கு பாத்தீங்களா? இப்போ குளிருதுங்க, நெருப்பு வேணும், நெருப்பை தூக்கி நம்ம வச்சுக்க முடியுமா? முடியாது. அப்ப நெருப்பு தள்ளி இருக்கணும். நெருப்பிலிருந்து வரக்கூடிய அந்த தணல், அந்த வெப்பம் நம் உடலுக்கு இதமாக இருக்க வேண்டும். அப்ப ஒரு நெருப்பை நாம் எப்படி முறையாக அளவு முறையோடு கையாண்டு அதன் மூலமாக நன்மைகளையும் பலன்களையும் பெறுகிறோமோ அதை போல இருக்க வேண்டும் முறை. எதுல? மேல உள்ள ஐந்திலையும். எந்த ஐந்துல? உணவுல, உழைப்புல, உறக்கத்துல, உறவுல, எண்ணத்துல. அப்ப அந்த ஐந்த பத்தியும் ஒரு சின்ன விளக்கத்தை நாம பார்க்க போறோம். சரி, அப்ப அளவு என்னன்னு பார்த்து கொண்டோம், முறை என்னன்னு பார்த்து கொண்டோம், காலம் என்ன அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. தேவை என்ற உணர்வும் அதற்குரிய தகுதியும், இதைதான் நம்ம நல்லா நோட் பண்ணணும் லைஃப்ல. தேவை என்ற உணர்வு, தேவை என்ற எண்ணம் இல்லை, நல்லா பார்த்துக்கணும். உணர்வுக்கும் எண்ணத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? உணர்வு தானே எண்ணமாக மாறுகிறது அப்படின்னு நமக்குள்ள இப்போ சந்தேகம் வருது இல்லையா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதை எப்படி போக்கணும் தெரியுமா? இந்த எண்ணம் என்பது முன்னே ஒருக்க செய்த அனுபவத்தினால் கூட அந்த எண்ணம் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒவ்வொரு முறையும் தேவை என்கின்ற ஒரு உணர்வு வரும்பொழுது வரக்கூடிய எண்ணம் தான் புதியது. அந்த தேவை என்கின்ற எண்ணம் இல்லாத நேரத்தில் வருகின்ற எண்ணம் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் முன் அனுபோகத்தினால் வருகின்ற, அனுபவத்தினால் எழுகின்ற எண்ணமாகத்தான் இருக்கும். அதைத்தான் நம்ம ரொம்ப நுணுக்கமாக அகத்தாய்வுல கொண்டு போகணும். சரி, அப்ப தேவை என்பது இயல்பு, இயற்கை, அடிப்படை. தேவைகள் என்னங்கிறது நமக்கு நம்ம வாழ்க்கை தத்துவம் 12ல முதல் 3 இருக்கு பாத்தீங்களா? அப்ப அந்த தேவை, அந்த தேவை பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை உண்டு. என்னெல்லாம் தேவை? அதெல்லாம் தேவைதான். அப்ப அந்த தேவையை எப்படி அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் அந்த உணர்வு வரும்போது அனுபவம். அப்ப அந்த உணர்வு என்பது என்ன என்கிறதை கொஞ்சம் பார்ப்போம். தகுதி என்ன சொல்றாரு பாருங்க, சில சமயத்துல சில விஷயங்களை கேட்பதினால் நமக்கு ஒரு உணர்வு வரும், சில விஷயங்களை பார்ப்பதினால் நமக்கு ஒரு உணர்வு வரும். கேட்பதினாலும் பார்ப்பதினாலும் சுவைப்பதினாலும் கிடைக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாம் தகுதியின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதையும் நாம சிந்திக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வயது, ஒரு 22 வயது, 25 வயது இளைஞராக இருக்கிறோம் வைத்துக் கொள்வோமே, பல விஷயங்களை கேட்போம் பார்ப்போம், அந்த உணர்வு நமக்கும் இருக்கதான் செய்யும், அதை அனுபவம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் அதற்குரிய தகுதியும் கால சூழ்நிலையும் அடுத்து அதான் சொல்றாரு சூழ்நிலை. அப்ப ஏன் கால சூழ்நிலையை சொல்றாரு? அப்ப அந்த தகுதி வரணும், அதற்குரிய வயது, அதற்குரிய தகுதி வந்ததுக்கு அப்புறம்
அது எப்ப நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் தெரியுமா? தக்க சூழ்நிலை வரும்போது நிறைவேற்ற வேண்டும். அப்ப சூழ்நிலைனா என்ன அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? சூழ்நிலைனா வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, எனக்கு மட்டுமே நன்மை தரக்கூடியதாக ஒரு சூழ்நிலை அமைகிறது என்று வைத்துக் கொள்வோமே, அது சரியான சூழ்நிலையா? அது அறவு முறையை கடைபிடிக்க முடியுமா? இல்லை நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குமா? அந்த கூடாத நான்று வந்து விடும் இல்லையா? பொருள், செல்வாக்கு, புகழ் அப்படிங்கிற அந்த தன்மைக்குள்ள நம்ம எண்ணம் வந்து விடும் இல்லையா? அதுல போய் நாம விழுந்த கூடாது. அப்ப அந்த தன்மை வராத ஒரு சூழ்நிலை எதுவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, எல்லோருக்கும் நன்மை தரக்கூடிய சூழ்நிலையாக இருக்க வேண்டும். அப்ப எனக்கு மட்டும் நன்மை தரக்கூடிய சூழ்நிலையாக இருந்தால் அது எங்கே போய் விட்டுரும் அப்படின்னா, பொருள், புகழ், அதுக்கப்புறம் அதிகாரம், அதற்கப்புறம் புலனின்பம், இந்த நாளையும் நம் மனதில் நிறைத்திருந்தால் அது சூழ்நிலை நன்மை தரக்கூடியதாக அமையாது. அப்ப அது எதை கொடுக்கும்னா, நம்மையும் நம்முடைய ஆன்மாவையும் மேற்கொண்டு தீமை வழிக்கோ அல்லது தீயதுக்கோ சென்று இடுத்து சென்று விடும். அப்ப எந்த நான்கை நன்கு உணர வேண்டும் என்றால், இந்த சூழ்நிலையையும் நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சூழ்நிலையை எப்படி நாம உணர்வது அப்படின்னு பார்த்தா, விளைவை கணித்து அப்படின்னு மேல சொல்றாரு பாத்தீங்களா, வாய் பேசாமல் களமிறங்கி விளைவுகளை கணித்து கொண்டுன்னு கடைசி ரெண்டு வரியில சொல்வார். அப்ப இந்த விளைவை கணிக்கணும். விளைவு எனக்கு மட்டும் நன்மை தரக்கூடியதா, இல்லை என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நன்மை தரக்கூடியதா அப்படின்னு சிந்தித்து, சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்தால், சுற்றினா இந்த இடத்துல எல்லோருக்கும் நன்மை தரக்கூடியதா, சுற்றினா நான் எனக்கும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்னு நினைக்கக்கூடாது, சமுதாயத்திற்கு நன்மை தரக்கூடியதாக இயற்கை அப்படின்னு சொல்றாரு இல்லையா, தான் சமுதாயம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் இயற்கை, இந்த முக்கூட்டுக்கும் நன்மை தரக்கூடியது. இதை எடுத்துக்கணும். இப்ப இயற்கை அப்படின்னா நம்ம சூழ்நிலை அப்படின்னா இந்த மூன்றையும் எடுத்துக்கொள்ளணும், தான் சமுதாயம் இயற்கை, இந்த மூன்றுக்கும் நன்மை தரக்கூடியதாக விளையக்கூடியதை நன்கு உணர வேண்டும். சரி, இந்த நாலு தானே, இந்த நான்கையும் நாம் எப்படி உணர்வது அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் நமக்குள்ள இல்லையா அப்படின்னா, இருக்கிறது. எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம சிந்திக்க போறோம். ஒரு சின்ன உதாரணம், மகரிஷி ரொம்ப அழகா நமக்கு எடுத்து சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்ன ஒரு ஒரு இப்படி எடுத்து பார்ப்போமா, இப்ப ஆதி என்னும் பரம்பொருள் தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது, அந்த பரம்பொருள் இருப்பு நிலையாக எல்லாவற்றிலும் இருக்கிறது, அது இல்லாத இடமே இல்லை. அது இல்லாத இடம் எங்கும் இருக்குதா? கிடையாது. அது இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது. அப்ப இருக்கின்ற இடம் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மனிதனிடத்தில் ஆறாவது அறிவாக இருக்கக்கூடிய அந்த அந்தமாகி இருக்கக்கூடிய அந்த பேரறிவின் ஒரு துளியாக இருக்கக்கூடிய அந்த ஆறாவது அறிவின் சிறப்பு என்னங்கிறத கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போமா. அப்ப அறிவு என்பது பிரபஞ்சத்தில் பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி, அது அப்படியே தூக்கி வச்சிருங்க, அது உங்க நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். உயிரினத்திற்கு வரும்போது என்னவாக மாறுகிறது? உணர்தல், தூய்த்தல், பிரித்துணர்தல் வருது. மனிதனிடத்தில் வரும்பொழுது உயிரினத்திலும் அது இருக்கிறது, மனிதனிடத்தில் வரும்போது ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கும் வருகிறது. மகரிஷி ரொம்ப அழகா சொல்றாங்க அதை. அப்ப சர்ச் அப்படிங்கிறது, தேடுதல் அப்படிங்கிறது ஐந்து அறிவு உயிரினம் வரைக்கும் இருக்கிறது, ரிசர்ச் என்பது ஆறாவது அறிவாகிய மனிதனிடத்தில் இருக்கிறது. இதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போமா. அப்ப அதை பாருங்க, சர்ச் அண்ட் ரிசர்ச், இதை ரொம்ப அழகா சொல்வார் மகரிஷி. தேடுவது எல்லா உயிரினங்களின் இயல்பு, ஓரறிவு தாவரத்தில இருந்து ஐந்தறிவு. ஏன்னா ஒரு ஒரு வேர் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கக்கூடிய இடத்தை தேடி போகும், ஒரு இலையும் செடியும் பார்த்தீங்கன்னா தனக்கு வெப்பம் கிடைக்கக்கூடிய வெயிலை நோக்கி விரிந்து வரும். அப்ப ஓரறிவு முதல் ஐந்து அறிவு வரைக்கும் தேடுதல் இருக்கு. அப்ப ஆறாவது அறிவுலையும் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்ப தேடுகிறது, இந்த உயிர் எதையோ ஒன்று தேடிக்கொண்டே இருக்கிறது, தேடி அங்கங்க அங்கங்கன்னு சுத்தி கடைசியில வேதாத்திரி மகரிஷியுடைய வேதாத்திரியத்துக்குள்ள வந்து உட்கார்ந்த உடனே ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்குது. ஆஹா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்னு ரிசர்ச் ஆரம்பிக்குது. அந்த ஆராய்ச்சி தான் நன்மை
எடுத்து கூறக்கூடியது. தீமையை வந்து ஐந்தறிவு புலன் வரைக்கும் கூட புலனறிவில் ஒத்த தீமைகளை விருத்துறோம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு யானை இடத்துல போய் ஒரு மாமிசத்தை வச்சிங்கன்னா அந்த புலனறிவின் மூலமாக தனக்கு ஒவ்வாமை எதுவோ அதெல்லாம் அதுக்கு தீமைன்னு அர்த்தம். அப்ப அது அது தொடாது. ஆனா மனிதன் மட்டும்தான் பழக்கத்தினாலும் மயக்கத்தினாலும் ஆராய்ச்சியை முழுமையாக பண்ணாத நிலையில் அவன் என்ன செய்கிறான், அறிவு அடிமைத்தனமாக மாறிவிடுகிறது. அந்த அடிமைத்தனத்தில் அவன் செய்கின்ற தவறை, மயக்க நிலையில் செய்கின்ற தவறின் விழிப்பு நிலை வருவதற்கு தான் இந்த ரிசர்ச் என்கின்ற தன்மையை நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் பொக்கிஷம் வேதாத்திரியம். இந்த வேதாத்திரியம் என்பது நாம் தேடி 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 அலைந்து வந்து இணைந்து கொண்ட பிறகு இந்த வேதாத்திரியத்தை நமக்குள் நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்மளுடைய ஆறாவது அறிவு ரிசர்ச்ங்கிற தன்மைக்குள் நம்மை இட்டு செல்லும். அப்ப இட்டு செல்லும் பொழுது நன்மை அல்லாதவற்றை, தீமைன்னு விட்டுருங்க, தீமை என்பது நாம செய்ய போறதே இல்லை ஒன்று, நன்மை அல்லாதவற்றை கூட ஆராய்ச்சியின் மூலமாக எண்ணத்திலேயே கழித்து விடக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய ஒரு பெரும் பொருள் நமக்கு எது அப்படின்னா வேதாத்திரியம் தான். இதுதான் நமக்கு வருவது. சோ ரிசர்ச் அப்படிங்கிறது வழி வழியாக வரக்கூடிய ஒன்று, ரிசர்ச் அப்படிங்கிறது இறைவன் அந்தமாக ஆறாவது அறிவாக மனிதனிடத்தில் இருக்கக்கூடியது மட்டும். இதை இன்னும் கொஞ்சம் புரிச்சு பார்ப்போமா, எப்படி பார்க்கலாம் தெரியுமா? மகரிஷி அறிவை ஐந்தாக பிரித்து போட்டிருப்பார், இன்ஸ்டிங்க்ட், இன்ட்யூஷன், நாலேஜ், பர்ஸ்பிகாசிட்டி, விஸ்டம், அதாவது இயற்கை அறிவு, உள் உணர்வு, கற்றறிவு, அதுக்கப்புறம் நுண் மான் நுழை புலம், அது அதுக்கப்புறம் மேன்மை நிலை, அதாவது விஸ்டம் ஞானம் அப்படின்ற தன்மையை கொடுக்குது. அப்ப ஐந்தை ஐந்து நிலையில் அறிவை பிரித்து நமக்கு விளக்கம் சொல்றார். அப்ப இந்த ஐந்துல இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது இயற்கை, அது வழி வழியாக வந்த விஷயம், எந்தெந்த புலன்கள் மூலமாக இந்த காந்தம் தன்மாற்றம் அடைந்து, இங்கேதான் நம்ம காந்தத்துக்குள்ள மெதுவா வர்றோம். இறை என்பது வேற ஒண்ணுமே இல்லை, காந்தம் தான் நமக்கு நல்லா தெரியும், அந்த ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டாம், நம்ம இப்ப என்ன பழகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். சரி, அப்ப காந்தம் தன்மாற்றம் அடைந்து புலன்கள் வழியாக இந்த உடலுக்கு ஒத்த விஷயங்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும், இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. இந்த இடத்துல நான் ஒரு முறை கேட்கிறேன், நமக்குள் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம், எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம், அந்தந்த உயிரினங்களுக்கு எது எது ஒத்ததோ அதை மட்டுமே ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய தன்மையை உடையது. மனிதனுக்கும் அதுதான் இருக்கிறது. இப்ப உதாரணத்திற்கு அதிகமா ஒரு காரமான ஒரு பொருளை எடுத்து நாம சாப்பிடுகிறோம்னு வச்சுக்குவோம், உடனே இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் எழுச்சி பெற்று நாவில் வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இதெல்லாம் இவ்வளவு காரமா இருக்கு, இது எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது, நமக்கு ஒரு உணர்வை தருகிறது. ஒண்ணு அதிக வேர்வையை கொடுக்கிறது, அல்லது காரத்தன்மையில் வரக்கூடிய அந்த தன்மையை உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வாமையை வேர்வையாக அல்லது காரமாக ஒரு ஒரு இயல்புக்கு மாறான ஒரு ஒரு நெருடலை தரக்கூடிய ஒரு உணர்வை தருகிறதா தரலையா சிந்திச்சு பார்ப்போமா. அப்ப இந்த காந்தம் அந்த பேரறிவு ஐந்து அறிவு புலன்கள் மூலமாக நமக்கு ஒவ்வொன்றையும் எப்பொழுதுமே உணர்த்தி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த அளவு முறை காலம் சூழ்நிலை அப்படின்னு மகரிஷி சொன்ன இந்த நான்கையும் நமக்கு கடைபிடிப்பதற்கு நமக்குள்ளேயே பேரறிவு இருந்து கொண்டு ஐந்தறிவு உடல், ஐ மீன் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஐந்து அறிவு புலன்கள் மூலமாக உணர்த்துவதை நாம் முதலில் உணர பழக வேண்டும். அதுதான் பெர்ஸ்பிகாசிட்டி. நாம் என்ன பண்றோம், நாலேஜ் அப்படின்ற ஒரு கற்றறிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கற்றறிவின் மூலமாக காரம் அதிகமாக இருந்தாலும் உள்ளுணர்வு நமக்கு எடுத்து உரைத்தாலும் இது சுவையாக இருக்கிறது என்கின்ற ஒரு ஒரு மயக்கத்தில் என்ன செய்கிறோம், அந்த காரத்தை சரி செய்வதற்கு
நாம் என்ன பண்றோம், வேற ஏதாவது, இதுதான் கற்றறிவு, வேற ஏதாவது ஒரு பொருளை கொண்டு அதோடு இணைத்து இது ஐந்தறிவு விளங்கினம் வரைக்கும் செய்வது இல்லை. அப்ப அளவை மீறுகிறோமா? அப்ப உணவு, உழைப்பு, உறக்கம், உறவு, எண்ணம், இந்த மூன்றிலையும் இதே மாதிரி நாம தவறுகளை செய்யும் பொழுதுதான் நமக்கு எங்க போய் மாற்றோம், அந்த பொருள், புகழ், புலனின்பம், அதிகாரம், செல்வாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் இதுல போய் மாட்டிக்கிறோம். மாட்டும் போது என்ன ஆகுது, தான் தனது அப்படிங்கிற ஒரு பற்று நிலைக்கு போய், அந்த தான் தனதுங்கிற பற்று நிலையில் இருக்கக்கூடிய இனிய தம்பதியர்களுக்காக பிறந்த குழந்தையின் மகரிஷி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு, வஞ்சம் என்கின்ற தன்மையை நாம வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். அப்ப தப்பு யார்கிட்ட இருக்கு, நம்மை சுற்றி இருக்கிறவங்கள்ட்டயா, இல்ல இந்த சமுதாயத்திலேயா, இல்ல இல்ல இயற்கையிலேயா, இல்லவே இல்லை. இந்த உடலுக்குள்ள அருமையான ஐந்து புலன்கள், ஞானேந்திரியங்கள், நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அது தனக்கு உரியதாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறது, இந்த உடலுக்கு தாங்காது என்றால் அந்த புலன்கள் மூலமாக அப்பனே அப்படின்னு ஆறாவது அறிவு, மயக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆறாவது அறிவுக்கு உணர்த்துகிறது, எனக்கு இது முடியாது, இதை நீ நிராகரிச்சிட்டேனா நல்லதுப்பா அப்படின்னு சொல்லி சில அறிகுறிகளை கொடுக்கிறது. இந்த அறிகுறிகளை புரிந்து கொள்வதற்குத்தான் பெர்ஸ்பிகாசிட்டி என்ற அறிவு நமக்குள்ளேயே இருக்கிறது. அந்த பெர்ஸ்பிகாசிட்டி என்கின்ற அறிவை வெளியே கொண்டு வருவதற்குத்தான் வேதாத்திரியம், வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எளிய முறை நமக்கு தவ பயிற்சி கொடுத்தார், குண்டலினி யோக பயிற்சி, எளிய முறை குண்டலினி யோக பயிற்சி. இதுக்குள்ள அர்த்தம் வேற, நம்ம எல்லாருக்கும் அது தெரியும், அதை இப்ப நம்ம ஆராய்ச்சிக்கு எடுக்க வேண்டாம். எளிய முறை குண்டலினி யோக பயிற்சி கொடுத்தார், ரொம்ப சிம்பிளா, ரொம்ப காலம் கஷ்டப்பட்டு நீ உணர வேண்டிய விஷயத்தை, இந்த அப்பா தம்பி வாழ், நீ வாழும் போதே வாழ்வின் பிறவியின் நோக்கம் என்ன, பிறந்து வாழும்போது நாம் வாழும் முடிவதற்கு முன்னாடியே ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி அடைய வேண்டும், வாழும் காலத்தில் இந்த உடலில் உயிர் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த தன்மையை பெற முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு அது காலத்தே நடக்க வேண்டும், அதற்குரிய சூழ்நிலையை நாம் கொடுக்க வேண்டும் என்று மகரிஷி திட்டமிட்டு நமக்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த சூழ்நிலைக்குள் நம்மை நாம் இருத்தி கொள்ள வேண்டும். அப்ப அந்த சிந்தனையில் பார்க்கும் பொழுது இந்த உடலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஐந்து ஞானேந்திரியங்கள் நமக்கு அறிவுறுத்துகிறதை, பெர்ஸ்பிகாசிட்டி என்கின்ற நுண்மான் நுழைப்புலம் ஆற்றலோடு இருக்கக்கூடிய இந்த ஆறாவது அறிவை ஞானம், அதாவது தவத்தின் மூலமாக ஆக்னே, துரியம், இப்படி நம்மளுடைய தவத்தில் பல முக்கியமான தவங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த தவத்தின் மூலமாக மனதின் அலைச்சுழலை குறைத்து 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 அந்த தன்மைக்கு வரும்பொழுது மனதின் அலைச்சுழலை, அதாவது மனதின் அலைச்சுழல்னா என்ன, உயிரின் இயக்கத்திலிருந்து விரிவடையக்கூடிய ஜீவகாந்தத்தினுடைய இயக்க வேகத்தை சுருக்கி நம்மளுடைய அறிவின் தன்மையை உயர்த்தினோம்னா பெர்ஸ்பிகாசிட்டி என்கின்ற தன்மை உள்ளிருக்கக்கூடியது மறுமலர்ச்சியை தரக்கூடிய ஒரு தன்மைக்கு உயரும். அப்ப எப்ப நாம அந்த தன்மைக்கு உயர்கிறோமோ அடுத்து என்ன கொடுக்கிறார் மகரிஷி நமக்கு, எப்பவுமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நல்ல சூழ்நிலையாக பாவிக்கக்கூடிய, ஏன்னா இயற்கையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தும் நன்மை தரக்கூடிய, எத்தனை கோடி இன்பம் படைத்தாய் என்கின்றதை நீங்க ஒவ்வொன்றையும் யோசிச்சு பாருங்க. பாரதியார் நமக்கு சொன்னதை போல, மகரிஷி நமக்கு சொன்னதை போல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனையும் இயற்கையின் வளங்கள், நன்மை தரக்கூடிய வளங்கள், அந்த வளங்களை நாம் அளவும் முறையும் முறையான காலத்திலும் நல்ல சூழ்நிலைக்கும் ஒப்ப அதை அனுபோகம் செய்யும் பொழுது அதில் நமக்கு நன்மைகளை மட்டும்தான் பெறுவோமே தவிர நன்மை இல்லாதவற்றை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த இருக்கக்கூடிய அத்தனை இயற்கை வளங்களையும் இந்த நான்கு தன்மைகளை கொண்டு நாம் கடைபிடிக்க வேண்டும். அதற்கு பேருதவியாக இருக்கக்கூடியது நம்முடைய மனதின் அலைச்சுழலை குறைத்து தவம் இயற்றி பழக பழக
இந்த அளவு முறை தானாக வந்துவிடும். சரி, இப்ப இதுல ஒரு சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இன்னொன்று என்ன என்றால், இந்த அளவு என்பது உணவு, உழைப்பு, உறக்கம், உறவு, எண்ணம் என்று பார்த்தோம் இல்லையா? அதை முறையாக கொண்டு வருவதற்கு உண்டான வழிமுறைகளையும் பார்த்தோம் இல்லையா? அப்ப இந்த அளவும் முறையும் எதை சார்ந்து இருக்கிறது என்றால், அருமையான ஒரு பாடலை இன்று நமக்கு கருத்தாக துவக்க பாடல்களாக கொடுத்தாங்க இல்லையா? அந்த பாடல் 686 அப்படின்னு, 686 நான் என்ற, 620 நான் என்ற நிலை, மனம், உயிர், மெய், உடல் அப்படிங்கிற இந்த நான்கும் இல்லாட்டி வாய்ப்புகள் இல்லை. அப்ப என்னென்ன சொல்றாங்க? மனம், உயிர், மெய், உடல். இப்படியே நீங்க ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. உடல், மெய், உயிர், மனம், இந்த நான்கும் இல்லாவிட்டால் எந்த நான்கையும் பெற முடியாது. அப்ப இதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய முதல் பொருள் எது அப்படின்னு பார்த்தா, இந்த உடல் தான், பருவுடல் தான். இந்த பருவுடலை கட்டி கொண்டது எது? உயிர் தான். மெய்ப்பொருளே தன்மாற்றம் அடைந்து தன்மாற்றம் அடைந்து தன்மாற்றம் அடைந்து எத்தனையோ உயிரினங்களுக்கு பிறகு மறுமலர்ச்சி பெற்ற இந்த மனித உடல், அந்த உயிரே தன்னைத்தானே கெட்டிக்கொண்டு உடலாக வந்து அந்த உடலை இயக்குவதற்கும் இயக்க சக்தியாக இருந்து கொண்டு, அந்த இயக்க சக்தியிலிருந்து விரிவடையக்கூடிய காந்தம் என்கின்றது இந்த புலன்களை இயக்கிக் கொண்டு, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனமாக முதலில் இன்ஸ்டிங்க்ட் என்கின்ற இயற்கை அறிவோடு நம்மளை வளர்த்து கொண்டு, அது வளர 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 இன்ட்யூஷன் என்று சொல்லக்கூடிய உள் உணர்வு மூலமாக பழைய விஷயங்களையும் முன்னோர் காலத்தில் நாம பெற்ற அனுபவங்களையும் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருவதற்கு அதே அறிவு, அதே பேராற்றல் இங்கு என்னவாக இரண்டாவது தன்மையில் உயர்ந்திருக்கிறது என்றால், இன்ட்யூஷன் என்று சொல்லக்கூடிய உள் உணர்வாகவும், இந்த உள் உணர்வுக்கு அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது இதே உடல் மூலமாக இந்த பேராற்றலின் துணையாக, பேராற்றல்னா இனிமே நம்ம எதை நினைக்கணும் அப்படின்னா, உயிரையும் உயிரின் தன்மாற்றமாகிய காந்தத்தையும் நினைக்கணும். ஏன்னா உயிர் இல்லாட்டி முடியாது. உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறணும்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்வாரு? உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டின்னு சொல்லியிருக்கிறார். இத மறந்துடவே கூடாது. உருவத்துக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு? உயிரை வச்சிருக்கிறார். உயிருக்குள்ள என்ன இருக்குது? மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் தான் என்னவாக இருக்கிறது? அறிவாக இருக்கிறது. இந்த நாலு உள்ளதான் இருக்கு. அப்ப நாம எடுத்துகின்ற, எடுத்து கையாளக்கூடிய தகுதி எந்த உயிரினத்திற்கு இருக்குது? மறுமலர்ச்சி பெற்ற உயிரினமாகிய மனித இனத்திற்கு. அப்ப அதை பெற்று மகிழ்ந்து வாழ்வதற்காகவும், பிறரை வாழ வைப்பதற்காகவும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் அரும் பொக்கிஷம் வேதாத்ரி. வேதாத்ரி என்கின்ற குருபிரான் நமக்காகவே தோன்றிய ஒரு மகான். அந்த மகான் அருளிய அந்த ஒரு பெரும் காப்பியம் அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அவரு அவர் எடுத்துக்கொண்ட இங்க மானசீகமான குருவை சொல்றாரு இல்லையா, தாய்மானவரை சொல்றார், வள்ளுவரை சொல்றார், திருமூலரை சொல்கிறார், அப்புறம் வள்ளலாரை சொல்கிறார். அவங்க எல்லாம் விட்டு சென்ற பணியைத்தான் நான் செய்கிறேன்னு எவ்வளவு ஒரு மென்மையா தன்னடக்கத்தோடு சொல்கிறார் என்றால், அவர்கள் சொல்லவில்லை என்று இவர் சொல்லவில்லை. அவர்கள் சொன்ன காலம் வேறு, இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் வேறு. இன்று காலத்திற்கு தகுந்தாற் போல விரிவாக எல்லோருக்கும் புரியக்கூடிய அளவுக்கு இந்த கருத்துக்களை எடுத்து கொடுத்திருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா, வேதாத்ரி மகர்ஷி தான். அப்ப அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அரும்பெரும் பொக்கிஷமாகிய வேதாத்திரியத்தை கொண்டு உணவு, உழைப்பு, உறக்கம், உறவு, எண்ணம். அப்ப உணவுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உணவை நாம சரி செய்வதற்கும், அளவு முறை கொண்டு வருவதற்கும், சூழ்நிலை, காலம் எல்லாத்திலையும் எல்லாத்தையும் பொருத்தி பார்க்க நாம பழகி கொள்ள வேண்டும். உணவுதான் எதுவாக மாறுகிறது? உயிர் துகள்களாக மாறுகிறது. அவ்வளவுதான் இந்த விளக்கம். இப்போ நம்ம எல்லாருக்கும் போறோம். அப்ப உணவு 7 தாதுக்களாக மாறுகிறது. அது 7வது தாதுவாக என்னவாக இருக்கிறது? உயிர் துகள்களாக. அப்ப 7 தாதுக்களாக மாறுறதுக்கு முன்னாடி அந்த உணவுதான் என்ன செய்கிறது? இந்த உடலுக்குரிய ஆற்றலை தருகிறது. அந்த உணவு தான் என்ன செய்கிறது? இந்த உடலுக்கு இருக்கக்கூடிய ரசாயனத்தை கொடுக்கிறது. அந்த உடல் தான் என்ன செய்கிறது? இந்த உடலுக்கு தேவையான அவயங்களுக்கு உண்டான ஒவ்வொரு விட்டமின்ஸ் சொல்லக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ், அந்த ஒவ்வொரு செல்களையும் இயக்குவதற்கு உண்டான ரசாயனங்களை தருகிறது. அப்ப பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி,
பயாலஜி, இந்த மூன்றும் இணைந்ததுதான் இந்த உலகம், அந்த மூன்றும் இணைந்ததுதான் இந்த உடல், அந்த மூன்று இணைந்ததையும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிவாக நமக்குள்ளேயே இருக்கக்கூடியதான் அந்த பேரறிவு, அதுதான் இங்கு ஆறாவது அறிவாக இருக்கிறது. அப்ப உணவை சரி செஞ்சிட்டோம்னா, நம்ம உழைப்புன்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா உடலால் செய்கின்ற உழைப்பு, உண்மைதான். உழைப்பு அப்படின்னா வேலையே செய்யாம உடலுக்கு அசைவுகளே கொடுக்காம இருந்தாலும் ரொம்ப 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 டேஞ்சர். அப்ப உடலுக்கு அசைவு வேண்டும், அதுதான் உழைப்பு. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு உழைப்பதற்குண்டான வயதும் சூழ்நிலையும் இல்லை. இப்ப இங்கேயும் பார்க்கணும், ஏன்னா காலத்தையும் பார்க்கணும் சூழ்நிலையும் பார்க்கணும். அப்ப சூழ்நிலையும் காலமும் நமக்கு இல்லை அப்படின்னா, அந்த நேரத்துல நமக்கு உதவி செய்வதற்காகத்தான் ஆரம்பத்திலிருந்தே எளிய முறை உடற்பயிற்சியை நமதாக்கி இந்த உடலில் இருக்கக்கூடிய செல்களுக்கெல்லாம் அது பழக்கமாக்கி கொண்டோம் என்றால் இந்த அவயங்கள் கெடாது. ஆனால் இயற்கை சீற்றத்தினால் அப்பப்போ நமக்கு உடலில் வருகின்ற நோய்கள் வரும் போயிடும், அல்லது ஏதாவது ஒரு நோய் வந்தால் அந்த நோயை நமக்குள் இந்த நோய் வருகிறதோ அப்படிங்கிறதை சிந்திக்கக்கூடிய அந்த பெர்ஸ்பிகாசிட்டி, நுண்மான் நுழைப்புலன், உள் உணர்வு, இந்த இரண்டும் சேர்த்து நமக்கு ஒரு உணர்வை தரும். நாம் அந்த உணர்வின் மூலமாக அதற்குரிய மருத்துவத்தை அணுகி வருமுன் காக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்கிறது. இதெல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு, நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எப்ப நம்ம பார்க்கணும் அப்படின்னா, வளம் பெருக்கி வாழ்வில் முன்னேறவென்றால் வாய்ப்பேச்சால் மட்டும் முடியாதுன்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா. அப்ப விளைவறியக்கூடிய ஒவ்வொரு நிலையும் நம்மளுடைய ஆறாவது அறிவுக்கு இருக்கிறது. அப்ப அந்த ஆறாவது அறிவை கொண்டு விளைவை யூகித்து கொண்டு தீமை என்று விட்டு விடுவதை ஒரு பக்கமாக இருந்தாலும், நன்மை தராது என்றால் அதை செய்யவும் கூடாது. ஆனா சூழ்நிலையும் காலத்தாலும் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமலும் இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் இந்த கவியும் இந்த சிந்தனையும். அப்ப உழைப்பு வந்துருச்சு. உறக்கம், உறக்கம் என்பது ஒரு 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 அருமையான ஒரு உடலின் வளம் காக்கக்கூடிய ஒரு ஒரு தெரபின்னு அதை எடுத்துக்கணும். உறக்கம் என்பது ஒரு தெரபி தான். நம்ம தூங்குவதை ஒரு வேலையா வைக்கவே கூடாது. தூங்குற சிலர், ஐயோ நான் தூங்கல அப்படிம்பாங்க. தூங்குவதை ஒரு வேலையாக மாற்றக்கூடாது. தூங்குவது என்பது ஒரு தெரபி, அது ஒரு பிராக்டிஸ், அது ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் இந்த உடல் நமக்கு உணர்த்தும். அந்த உணர்வு வரும் பொழுது நாம் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் உறங்கும் பொழுதுதான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இறை ஆற்றல் நமக்குள் இழந்ததை மீண்டும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை அது தானாக செய்கிறது. நான் நல்லவனாக இருந்தாலும் சரி, தீயவனாக இருந்தாலும் சரி, இறை எனக்கு செய்ய வேண்டிய பேருதவியை செய்து கொண்டே இருக்குது பாத்தீங்களா. என்னிடத்தில் அது பிரதிபலனை எதுவும் எதிர்பார்த்துதா செய்யல. ஆனால் மனிதனாக பிறந்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பிரதிபலன் எதிர்பார்க்காமல் இந்த இறை எல்லோருக்கும் நன்மையை செய்வதைப் போல நாமும் வேதாத்திரியத்தை பயின்று கொண்டு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் பிறருக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐந்தாவது உறவு அப்படிங்கிற ஒரு காலத்தாலும் சூழ்நிலையாலும் தேவையில் நன்மை பயக்கும் பட்சத்தில் அதை நாம செயல்படுத்த வேண்டும். அது நட்பாகவும் இருக்கலாம், கணவன் மனைவி உறவாகவும் இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோர் உறவாகவும் இருக்கலாம். இதில் எல்லாத்திலையும் அளவு முறை சரியாக இருந்தாதான் நட்பு வளம் காக்கப்படும். நட்பு வளம்னா என்னது? நான் இன்னொருத்தரோடு ஏற்படுத்துகின்ற நட்பா? இல்லை, கோஆர்டினேஷன் அண்ட் கோஆபரேஷன் மகரிஷி சொல்லுவாங்க. இந்த உடலுக்குள்ளேயே எனக்கு நான் தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும், இந்த உடல் அவயங்களுக்குள் நான் தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும், அதற்கு நான் நட்புறவோடு இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும், எங்கே எங்கே எப்ப எப்ப எவ்வளவு தேவையோ, என்ன அளவு முறை தேவையோ, அந்த அளவு முறையை பிறர் என்ன அதை புரிஞ்சுக்கிறாங்க புரிக்கலன்னா நம்ம யோசிக்க வேண்டாம். நாம தெளிவான ஒரு சிந்தனையோடு பிறருக்கு கடமைகளை செய்ய வேண்டுமே தவிர, அவர்களிடத்தில் இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பையும், அதை எதிர்பார்ப்புனா என்ன நம்ம எதிர்பார்ப்போம் தெரியுமா, அதையும் சொல்லிடுறேனே, பாராட்டுங்கிறத எதிர்பார்ப்போம். பொருளை கூட எதிர்பார்க்க மாட்டோம். நம்ம செஞ்சோம் அவங்க நமக்கு திருப்பி செய்யலையே அப்படின்னு கூட எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா நம்மளையும் அறியாமல் நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கும், நான் இவ்வளோ செஞ்சிருக்கேன்,
கொஞ்சம் கூட பாராட்ட கூட இல்லையே. அது ஒரு எதிர்பார்ப்பு தானே. அந்த எதிர்பார்ப்பு வச்சு கொள்ளும் போது என்ன நடக்குது தெரியுமா? நம்முடைய உயிர் செலவு விரயமாகுது. அந்த பாராட்டு கிடைக்கலேன்னு நம்ம மனசு படும் பொழுது அங்க ஒரு வேதனையை நாம சுமக்கிறோம். திருப்பி என்ன ஆகும்னா, அது சில சமயத்துல வேதாத்திரியத்தோட நாம இணைந்திருக்கும் போது அதை நினைச்சிட்டு அப்படியே விட்டுருவோம். சில சமயத்துல நமக்கு ஒரு உணர்வாகவே மாறி ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு தன்மைக்கு போயிருச்சுன்னா நாம நல்லது செய்வதிலிருந்து ஒதுங்கக்கூடிய ஒரு நிலையாக மாறிடும். அதனால பாராட்டை எதிர்பார்ப்பது கூட அதைத்தான் சொல்றார், புகழ் அப்படின்னு சொல்றார். புகழ் என்பது பாராட்டு நம்ம மாலை போடுறது வற்ற அதெல்லாம் இல்லை. பாராட்டுகளை எதிர்பார்த்து கூட எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுலையும் சரியாக இருக்கிறார். இதெல்லாம் சரியாக வந்துவிட்டால் எண்ணம் என்கின்ற ஒரு நிலை இயல்பாக நேர்மறை எண்ணங்களாகவே மாறிவிடும். அப்ப உடல், உயிர், அறிவு, மனம் என்பதை நாம பார்த்து விட்டோம். ஐந்து அறிவு தன்மைகளையும் பார்த்து விட்டோம், இன்ஸ்டிங்க்ட். அப்ப இந்த விஸ்டம் அப்படிங்கிற தன்மையை நாம் எப்பொழுது பெருக்கிக் கொள்வது, எப்போது பெருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, விஸ்டம்னா வேற ஒண்ணுமே இல்லை, அறிவில் முழுமை பேறு, ஞானம். இது எப்பங்க கிடைக்கும்? நமக்கு வாழும் பொழுதே, வாழுகின்ற சூழ்நிலை நமக்கு சொல்லலாம், எனக்கு டைமே இல்லை, மெடிடேஷன் பண்றதுக்கு டைமே இல்லை, உடற்பயிற்சி பண்றதுக்கு டைமே இல்லை, இப்படி எல்லா விஷயத்துக்கும் டைம் இல்லை, டைம் இல்லை, நேரம் இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நாம் எதையோ ஒன்னை சரியாக கவனிக்காமல் இருக்கிறோமோ அப்படின்னு நாம ஒருக்க நம்மளை நாமே சிந்திச்சு பார்த்தோம்னா அங்க அங்க ஒரு விடை கிடைக்கும். என்ன விடை தெரியுமா? திட்டமிடுதல். அப்ப எதை திட்டமிடணும் அப்படின்னா, நாம செய்கின்ற வேலையை முறையாக திட்டமிட்டுட்டோம்னா நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப சாதனை மார்க்கத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னா, இந்த நான்கை உணர வேண்டும் என்றால், எந்த நான்கை அப்படின்னு பார்த்தோம்னா, அழகா சொல்லியிருக்கக்கூடிய அளவு, முறை, காலம், சூழ்நிலை. இந்த நான்கை உணர்வதற்கு உடல் உறுதியாக தேவை, உயிர் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த உயிர் தான் வேற ஒன்றும் இல்லை, அதுதான் எழுச்சி பெறுகிறது. அப்ப இருப்பு நிலையா இருக்கக்கூடிய பிரம்மமே எழுச்சி பெறும் போது அது ஒரு இயக்கமாக மாறுகிறது, அணுக்களாக மாறுகிறது. அணுக்களின் கூட்டு எந்தெந்த விகிதாச்சாரத்திற்கோ அந்த தன்மைக்கு பெயர்தான் அறிவாக மாறுகிறது. அது உயர்ந்து 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 ஐந்து அறிவு வரைக்கும், ஆறாவது அறிவு வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் அது மனம் என்கின்ற ஆறாவது அறிவை பெறும் பொழுது, இந்த ஐந்து அறிவு வரைக்கும் என்னென்ன பதிவுகளை பெற்றுக்கொண்டு இந்த உயிர் வந்ததோ அதுதான் ரிசர்ச் அண்ட் சர்ச். அந்த தன்மைகளை வைத்துக்கொண்டே எதையோ ஒன்றை இந்த உயிர் தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது, தான் தேடியதை கிடைக்கும் பொழுது, அந்த இடத்தில் இந்த மனம் போய் முதல்ல லயம் ஆகிறது. ஆலயம்னு சொல்லுவாங்களே, அந்த ஆன்மா லயமாகிறது. இந்த பதிவுகளோடு நமக்குள்ள தந்தை தாய் இருயிர் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உரை வந்தோம். அந்த உயிரின் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம், அப்ப அங்க ஒரு அறம் இருந்திருக்கு. அந்த அறம் நமக்குள்ளேயும் இருக்கிறது. அந்த பேரறிவும் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கிறது. உலகத்தில் தோன்றியிருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களிடத்திலும் அந்த பேரறிவு இருக்கிறது. அப்ப அந்த பேரறிவு ஆன்மாவில் என்ன செய்கிறது என்றால், ஒரு தேடுதலை கொடுக்கிறது. அப்ப இந்த பதிவுகள் பக்கமாக ஆறு தீய குணங்கள் நமக்குள்ள எழுச்சி பெற்று கொண்டே இருந்தாலும், அதே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல அறப்பதிவுகளும் ஒரு தேடுதலை கொடுத்து கொண்டே இருக்கும். இது எல்லா மனித இனத்திற்கும், மனிதனுக்கும் இருக்கும். இது பூமியில இருக்கக்கூடிய அமெரிக்கால இருக்கிறவனுக்கு இருக்காது, இங்கே இருக்கிறவனுக்கு இருக்கும் அப்படிலாம் இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று இந்த தேடுதல். அப்ப தேடுகின்ற போது அவர்களுக்கு எந்தெந்த ஊரில், எந்தெந்த இடத்தில், எந்தெந்த வழிமுறைகள் சொல்லப்படுகிறதோ அந்த வழிமுறைகள் அந்த ஆன்மாவுக்கு இணைப்பாக இருந்தார். அப்படி பார்க்கும் பொழுது இன்று உலக ரீதியாக நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக வேதாத்ரி மகரிஷியினுடைய ஆழ்ந்த சிந்தனையில் முதித்த ஒரு முத்துக்கள், விரிந்த எண்ணங்கள் என்ன அப்படின்னா, உலகத்தில் வாழுகின்ற அத்தனை, ஏன்னா அவர் உலகம் பூரா சுத்தி ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம்தான் ஒரு பொதுமறையாக இந்த வேதாத்திரியத்தை உருவாக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இந்த வேதாத்திரியம் சமமாக போக வேண்டும், எந்த ஒரு மனிதனுடைய மனதிற்கும் இது புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்ததால்
எல்லா பாடத்திட்டத்தையும் அழகாக வடிவமைத்திருக்கிறார். அதுல வந்ததுதான் இந்த தவங்க, உடற்பயிற்சியும் குண்டலினி யோக பயிற்சியும் ஒன்னொன்னு எல்லாமே வந்திருக்கு. அப்ப இத உலக மக்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பொது மறையாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய வேதாத்திரியத்துல உடற்பயிற்சியின் மூலமாக ஆரம்பிச்சு உளப்பயிற்சியின் மூலமாக வந்து அடுத்த அந்த விஸ்டம் அப்படிங்கிற ஞானத்தை பெறுவதற்கும் மகரிஷி என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, ரெண்டு கொடுத்துட்டாரு. என்னன்னா அகத்தாய்வு கொடுத்து, அகத்தாய்வுல எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால், அப்ப இந்த ஒருவர்னா இந்த உடலில் உயிர் இயங்கி கொண்டிருக்கிற வரைக்கும் தான் இது ஒருவர், இல்லாட்டி அதுக்கப்புறம் அது என்ன ஆயிருது, ஒன்றும் இல்லாம. அப்ப இந்த உயிர் எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை அடிக்கடி நினைக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வருவதற்குத்தான் பஞ்சபூத நவக்கிரக தவம், துரியாதீத தவம் என்கின்ற சிறப்பு தவங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த உயிரை இயற்கையோடு இணைத்து 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 பழக 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 இந்த உயிர் விரிவடைந்து விரிவடைந்து இந்த பிரபஞ்சம், அதாவது இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த 9 கோள்களுடைய அலையோடு தன்னை இணைத்து பிரபஞ்சம் முழுவதும் விரித்து பழகி 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 தன்னுடைய மூலமாகிய பேரறிவோடு இது இணையும் பொழுது, அறிவு தன் மூலத்தோடு இணையும் பொழுது அங்கு பேறுகின்ற ஒரு பேர் அமைதி உணர முடியும். நாம் அத்தனை பேருமே அந்த பேரமையை அமைதியை உணர்ந்துதான் இருப்போம், ஆனா சில நொடிகள் தான் உணர்ந்திருப்போம். நல்ல பயிற்சி எடுத்தால் சில மணித்துளிகள் உணரலாம், இன்னும் நல்ல பயிற்சி எடுத்து பயிற்சி எடுத்தா அதோடு இணைந்து குருபிரான் வேதாத்திரி மகரிஷி எத்தனை விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அத்தனை விஷயங்களைப் போல கடைபிடிப்பதற்கு நமக்கு அவரே துணையும் நிற்பார். ஏன்னா நம்மளால வேதாத்திரி மகரிஷியை போல மாற முடியும், ஏன்னா அது பிறப்பிலேயே வந்த ஒரு தெய்வ பிறவி. நமக்கு அவருடைய தொண்டை ஆற்றுவதற்காக அது ஒரு நமக்கு ஒரு ஆக்க பலம் வேண்டும் என்றால், நாம நம்முடைய உயிர் எதோட பழகணும், எப்பொருளோடு பழகணும், எச்செயலோடு பழகணும், எந்த உயிரோடு பழகணும், அந்த உயிரை நினைக்க 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 சூக்குமமாக குருபிரான் வேதாத்திரி மகரிஷியை நினைக்க நினைக்க இணைக்க இணைக்க அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் மாறும். அப்ப நினைக்க நினைக்க நம்ம எதுவாக மாறுகிறோம், அவருடைய தன்மைகள் அவருடைய சிந்தனைகள் எப்ப எங்க வந்து சேர்ந்துருது, சூக்குவமாக நம்மளோடு வந்து சேர்ந்தது. அப்ப சூக்குவமாக நம்மளோடு வந்து சேரும் பொழுது அந்த ஆற்றல் எதை கொடுத்துருக்கு, நன்மையை தானே கொடுக்கும். அப்போட நம்மளுடைய எண்ணம் சொல் செயல்ல அளவு முறை காலம் சூழ்நிலை இந்த நாளையும் கணிக்க கணித்து வரக்கூடிய எண்ணமாக மாறிவிடும். கணித்து வரக்கூடிய எண்ணமாக மாறும் பொழுது விளைவு தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை தரக்கூடியதாக நாம் வாழக்கூடிய ஒரு மனிதராக வாழும் காலத்திலேயே ஜீவ பிரம்ம ஐக்கியம், பிறவியின் நோக்கம் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தியாக வாழ முடியும். அப்ப இதெல்லாம் முடியக்கூடிய தகுதி யாரிடத்தில் இருக்கிறது, மனிதனிடத்தில் மட்டுமே இருக்கிறது. அதை ஒரு கவியில சொல்றாரு, 1817வது கவியில சொல்றாரு, செயலில் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்றாரு. 1964 எழுதியிருக்காரு. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவது. ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க, அப்ப செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்புன்னா என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க என்ன செயல் செய்கிறீர்களோ நன்மை செய்தாலும் சரி புரியாமல் அறியாமல் செய்கின்ற செயலிலால் ஒரு தீமை விளைவித்தாலும் சரி, ஆனால் அந்த செயலுக்கு விளைவாக அதுக்குள்ளேயே ஒரு தன்மை இருக்க ஒழுங்கு அமைப்பு இருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனை, அந்த தவறு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ இறைவா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லு. ஏன் இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப நுணுகி ஒரே ஒரு விஷயத்தை சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும் தெரியுமா, எப்படி 5 புலன்களும் இந்த உடலுக்கு இந்த உடலில் இருக்கக்கூடிய ரசாயனத்திற்கு நீங்க அனுபோகம் செய்கின்றது ஒத்து வராதுன்னு புலன்கள் மூலமாக உணர்வுகளாக தெரிவிக்கிறதோ அதே போல எனக்குள் எழுகின்ற ஒரு எண்ணத்திற்கு
உள்ளிருந்தே ஒரு உணர்வாக நீ எண்ணுவதும் நீ செய்ய போவதும் தவறு என்கின்ற ஒரு உள் உணர்வை உணர்த்தும் அந்த பேரறிவு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு தப்பு செய்யணும்னு நினைக்கிறேன், எண்ணம் தான் புலன்கள், நான் தப்பு செய்யல, தப்பு செய்யும் பொழுதுதான் புலன் அதை ரெஃப்யூஸ் பண்ணும், அடுத்த ஸ்டேஜ். ஆனா எண்ணம் எழும் பொழுதே இந்த இடத்துல தான் நம்ம பெர்ஸ்பிகாசிட்டியை நாம நம்மளுடைய தன்மைக்குள் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தாதான் எண்ணம் எழும் பொழுதே ஒரு உணர்வு, ஒவ்வாத ஒரு உணர்வு நமக்கு உள்ளிருந்து உணர்த்தும். அதுதான் பேரறிவின் உணர்த்தல், அதுதான் அன்பின் குரல், அதுதான் பேரறிவின் குரல். அந்த அன்பின் குரலை நாம உணர அல்லது உணர்ந்தும் அவமதிக்கும் பொழுதுதான் பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பத்திற்கு மயக்கமாக மாறுகிறோம். அப்ப இந்த மனம் எங்க போய் நிக்குது அப்படின்னா, மனதை ஐந்தா நமக்கு பிரித்து விளக்கம் கொடுத்துருக்கிறார் பாத்தீங்களா, அதாவது அன்னமயம், மனோமயம். அன்னமயம் என்பது இயற்கை சார்ந்தது, அது இல்லாமல் வாழவே முடியாது. அப்ப மனோமயம் அப்படிங்கிறது தன்மையில் நம்முடைய அறிவு மட்டுப்பட்டு இருக்கும் பொழுது இறைவன் உள்ளிருந்து அன்பு குரலாக கொடுக்கக்கூடிய அந்த உணர்வு அன்பு குரலாக ஓசையாக வரவே வராது. இறைவனுடைய ஒவ்வொரு விஷயங்களும் உணர்வாகத்தான் நமக்கு, இந்த உணர்வை ஐந்தறிவு விலங்கினத்திற்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஆறாதறிவு பெற்ற நமக்கு, ஆறாதறிவு யாராக இருக்கிறார், அந்த பேரறிவே இங்கு அந்தமாக இருக்கிறதுனால அவனே உள்ளிருந்து எனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்துகிறான். அப்பா நீ நினைக்கிற இது தப்புப்பா, வேண்டாம், விட்டுடு, செய்யாத அப்படின்னு உள்ளிருந்து சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஆனால் என்னுடைய அறியாமை அல்லது என்னுடைய மனோமயம் என்கின்ற தன்மையில் எனக்கு இந்த அறிவின் தன்மை ஐந்தும் உள்ளுணர்வாக இருந்து கற்றதையும் உணர்த்தும், கல்லாததையும் உணர்த்தும், பெற்றதையும் உணர்த்தும், பெறாததையும் உணர்த்தும். இது எல்லாத்தையும் நான் தெரிந்து கொண்டும் சில விஷயங்களை அலட்சியம் செய்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் அறிவின் அறியாமை அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப அறிவின் அறியாமையை போக்குவது எது? அகத்தாய்வு தான். அகத்தாய்வு சிறப்பாக நமக்கு நன்மை தர வேண்டும் என்றால் நாம எதை செய்யணும்? இந்த உயிரை எங்க பழக்கணும்? அதோட பழக்கணும். அப்ப அகத்தாய்வை நாம கற்றறிவாக பெற்றுக்கொண்டு நடைமுறை பிராக்டிக்கல்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த பிராக்டிக்கலுக்கு வரணும்னா எதை பயிற்சி கொடுக்கணும்? உயிரை பயிற்சி கொடுக்கணும். அப்ப அறிவை பெறுவதும் இந்த உயிர் தான், ஆனா அந்த அறிவு பெற்ற அறிவை நடைமுறைப்படுத்துவதற்கு எதை பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்குன்னா, இந்த உயிரின் மூலமாக. இந்த உயிரை எதுல கொண்டு போய் சேர்க்கணும்? எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை. இந்த உயிரை ஏதோடு நீங்க அடிக்கடி தொடர்பு வைத்து பழகி பழகி வைக்கிறீங்களோ, அப்ப பெற்றறிவை அதாவது கற்ற அறிவை இந்த உயிருக்கு பழக்கமாக்குவதற்கு ஈஸி. இல்லாட்டி இந்த உயிர் எத்தனை கோடி வருடங்களாக மனித யுகம் வரைக்கும் வந்து நம் பெற்றோர் வரைக்கும் வந்த பதிவுகளைத்தான முன்னாடி கொண்டு வந்து தள்ளும். அப்ப நான் ஏன் பிறந்தேன், எனக்கு ஏன் பிறந்தேன் அப்படின்னு வருத்தப்படுறதெல்லாம் சரியா? இது அறியாமை. அப்ப நமக்கு சில சோர்வு ஏற்படும், சோர்வு வந்துட்டு போடும், குருவை நினைச்சுக்கங்க. அந்த சோர்வை திருப்பி நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம்னா எத்தனை துன்பங்கள், எத்தனை இடி நம் மீது வந்து விழுந்தாலும் மீண்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? எந்திரிச்சு வந்துடுவோம். அதனால நமக்கு கிடைத்த ஒரு பெரிய அரிய பொக்கிஷம், மறை பொருள் என்றே நாம் போற்றி வணங்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் வேதாத்திரியம். அந்த வேதாத்திரியத்திற்கு மூலமாக இருக்கக்கூடியவர் ஒரு பிரான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அந்த உயிரை, அந்த உயிரின் சேர்க்கையை நாம் நம் உயிரோடு இணைத்து பழகுவனால் காலம், அதாவது அளவு, முறை, காலம், சூழ்நிலையை இது இயல்பாக மாற்றிவிடும் என்ற ஒரு தன்மைக்கு நாம் வந்துவிடலாம் என்ற உயர்ந்த சிந்தனையோடு இன்றும் சில இதெல்லாம் வந்துருச்சு. அந்த நான் கூடாத நான்கு நம்ம பார்த்துட்டோம், அதனால வேற ஒன்றும் இல்லை. 1825 ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடல்ல ஒரு ரெண்டு வரியை மட்டும் பார்த்துட்டு நம்ம இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு செல்லலாம். பிறருக்கும் பின்னும் விளையும் இன்ப துன்ப பிரிவுகளால் செயல் வகைகள் நலம் தீதாகும் அப்படின்னு சொல்றார். நலம் தீதும் ரெண்ட பத்தி சொல்றார். 1825 என்கின்ற பாடல்ல பிறர்க்கும் பின்னும், பிறர்க்கும்னா பிறருக்கு இப்பவும் பின்னும், விளையும் இன்ப துன்பம்,
பிரிவுகளால் இன்பத்தினாலும் துன்பத்தினாலும் பிரிவுகளால் செயல் வகைகள் நலம் தீதாகும், நன்மையும் நலமும் தீதுமாகும். ஸோ இன்பம் வந்தா நலம், தீமை வந்தா துன்பம். அப்ப இதை எப்படி சிந்திக்கணும் அப்படின்னா, அதை தான் சொல்றா நமக்கு சுருக்கமா, தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உயிருக்கும் உடலுக்கும் நன்மை தரக்கூடியதாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்ற சிந்தனையோடு, இந்த நான்கையும் நாம் நினைவில் வைத்து சிறப்பாக வாழ்வதற்கு எளிய முறை குண்டலினி பயிற்சி, எளிய முறையில் இருக்கக்கூடிய அகத்தாய்வு பயிற்சி, எளிய முறையில் இருக்கக்கூடிய உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, இவற்றை நாம் வழக்கமாகவும் பழக்கமாகவும் மாற்றிக்கொண்டு சாதனை மார்க்கமாக இயன்று கொண்டு, இதற்கு வயது ஒரு தடை இல்லை, வைராக்கியம் மட்டுமே தேவை என்பதை நினைவு கூர்ந்து, நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் குருவின் நினைவில் இருந்து குருவுக்கே இந்த அனைத்தையும் சமர்ப்பணம் செய்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களது கைகளை உயர்த்தினால் அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. லில்லி அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க ஐயா வளமுடன் அம்மா. நான் மதுரையில பேசுறேன். ஆ சொல்லுங்கம்மா. உங்களுடைய நாங்கள் ஜூம்ல கேட்டது மாதிரியே இல்லை, உங்க பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணது மாதிரி ரொம்ப ரசிச்சு ஒரு நிமிஷம் கூட பார்த்தது மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. நான்கை நன்கு உணர வேண்டும். அளவு, முறை, காலம், சூழ்நிலை, உணர்த்துவது, உணர பழகுவது, இதெல்லாம் நீங்க சொல்லையில ரொம்ப ஒரு தடவை கண்டிப்பா கேட்கணும் அந்த அளவுக்கு இருந்தது ஐயா. ஒண்ணு முடிச்சதுமே ஜீவ பிரம்மா ஐக்கிய முத்தி அதெல்லாம் தடை இல்லை, வை இதெல்லாம் ஒன்னொன்னே உணர்ந்து பழகிறதுக்கு என் வயசுக்கு இது ரொம்ப உண்மையா இருந்தது. எனக்குள்ள வந்த ஒரு இது தேடல் எல்லோருக்கும் இருக்கும், அது ஆன்மா ரீதியாக அமையும். அப்ப நம்ம ஆன்மா எப்படி இருக்கு, இது எந்த ரீதியில போகுதுங்கிறத கொஞ்சம் அதை உணரணுமையா, அது ஒண்ணு. ரெண்டாவது பேரறிவு, நீ என்ன வரும்போதே உனக்கு உணர்த்தும், அறிவு வந்து உணர்த்தும், ஆனா நீ அதை எப்படி செயல்படுறாங்கிறத சில சமயம் என்ன அறிவு இருந்தாலும் தடுமாறிடுறோமோ. இப்ப நீங்க பேசையில நான் அர்த்தத்தை கேட்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இப்ப பேரறிவு தான் நமக்குள்ள ஆறாவது அறிவாக இருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஒன்று, இப்ப இந்த பேரறிவு ஆறாவது அறிவாக இருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, எண்ணங்களுக்கு உணர்வாக இருந்து கொண்டே இருப்பதுதான். ஒவ்வொரு எண்ணம் எழும் பொழுதும் அது உணர்வாக இருக்கிறது. சரி, இந்த உணர்வுக்கு தடையாக இருப்பது எதுன்னு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த எண்ண உணர்வுகளுக்கு முன்னாடி நமக்கு பழக்க பதிவாக இருக்கக்கூடிய எண்ணங்களின் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புலன் இன்பத்தின் மூலமாக, அதாவது ஐந்து ஞானேந்திரியங்கள் மூலமாகவும் கர்மேந்திரியங்கள் மூலமாகவும் என்னென்ன பதிவுகள் நமக்குள்ள இருந்ததோ அதுதான் பழக்க பதிவாக நமக்கு உள் உணர்வாக எழுச்சி பெறுகிறது. அப்ப தடையாக இருப்பது சூழ்நிலையோ காலமோ அல்ல, சூழ்நிலையும் காலமும் புறத்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அகத்தே இருக்கக்கூடிய விஷயத்தினுடைய தடையை நீக்கிட்டா புறத்தே இருக்கக்கூடிய காலமும் சூழ்நிலையும் எது சரி எது தவறு என்பதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எப்படி பகல் எது இரவு எது என்பதை நாம அறுதியிட்டு புரிந்து கொள்கிறோமோ, அதே போல நமக்கு தடையாக இருக்கக்கூடிய முதல் விஷயமே என்னன்னா உணர்வின், அதாவது முதல்ல சொன்னார் மகரிஷி, தேவையின் அடிப்படையில் எழுகின்ற உணர்வின் மூலமாக வருகின்ற எண்ணம் என்பது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். உணர்ச்சியின் மூலமாக அல்லது ஏற்கனவே பெற்ற அனுபவத்தின் மூலமாக எழுகின்ற எண்ணம் தான் நாம ரொம்ப ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். ஸோ தேவை அடிப்படையில் வரக்கூடியதை பூர்த்தி செய்ய வேண்டும். அதான் நம்ம தேவை, அதாவது எண்ணங்கள் எழுவதற்குண்டான காரணங்கள் சொல்லி சொல்லியிருப்பாரு. அப்புறம் மனம் எழுச்சி பெறுகின்ற காரணம்னு சொல்லியிருப்பார். அப்ப அந்த தேவையின் அடிப்படையில் எழுகின்றதை இயல்பாக பூர்த்தி செய்தரலாம், அது காலமும் சூழ்நிலையும்
தெரிந்துதான் அந்த தேவையே உருவாகும். அந்த தேவை இல்லாமல் விருப்பமாக மாறும் பொழுதுதான் காலமும் சூழ்நிலையையும் மாற்றி எழுகின்ற எண்ணமாக அது மாறும். அதான் மனோமயத்தில் வருகின்றது. அப்ப இயல்பாக ஒரு பசி ஏற்படுகிறது என்றால் அந்த பசி இயல்பான நேரத்தில் தான் ஏற்படும், திடீர்னு ஏற்படாது. அப்படி திடீர்னு ஏற்படுதுன்னா அது ஏதோ ஒரு நோயின் அர்த்தம், அது மருத்துவர்கிட்ட நம்ம கேட்கணும். அடுத்தது இறை நிலையே நமக்குள் இருந்து உணர்வாக சொல்லுகின்ற ஒரு எண்ணம், அனுபவத்தினால் எழுகின்ற எண்ணமாகவும் இருக்கலாம், அல்லது தேவையின் அடிப்படையில் எழுகின்ற எண்ணமாகவும் இருக்கலாம். இந்த ரெண்டு எண்ணம் எழும் பொழுதும் உள்ளிருந்து ஒரு உணர்வாக நன்மை தரக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் உணர்வாக உணர்த்துகின்றதை நாம் உணர்ந்து அதை விரிந்த சிந்தனையில் சிந்தித்தோம்னா கிடைக்கக்கூடிய விடைதான் இறை வழிபாடு. அப்ப அதை புரிந்து கொள்வதற்கு உண்டான தடை தான் நமக்கு என்னவாக இருக்கிறதுன்னா புலன் பதிவுகள். அதனாலதான் அன்னமயம் மனோமயத்திலிருந்து பிராணமயத்திற்கு நாம் உயர வேண்டும். பிராணமயத்திற்கு உயர வேண்டும் என்றால் ஆகினையும் துரியமும் சிறப்பாக செய்து பழகிட்டோம்னா பிராணமயத்தன்மைக்கு நாம வந்துருவோம். ஒன்ஸ் பிராணமயத்தன்மைக்கு வந்துட்டோம்னா விஞ்ஞானத்தன்மை, புறத்தே இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு வந்துடும். இந்த ரெண்டும் நன்றாக இந்த உயிர் பழகிவிட்டது என்றால் அடுத்து இருக்கிறது என்ன? பேரானந்தம் தான் அல்லது ஞானம் தான். அப்ப ஞானம் பெறுவது அப்படிங்கிறதுக்கு தடை வேற எதுவுமே இல்லை. அன்னமயமும் மனோமயமும், அதாவது ஏற்கனவே பெற்ற பழக்க பதிவும் ஏற்கனவே பெற்ற முன் அனுபோக பதிவும் நமக்கு எழும்போது அதை இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு வளர வேண்டும் என்றால் பிராணமயத்திற்கும் விஞ்ஞான மயத்திற்கும் நம் அறிவை உயர்த்த வேண்டும். இந்த ரெண்டுக்கும் உயர்த்த வேண்டும் என்றால் ஆகினை துரியம் செய்து நம்மளுடைய மனதின் அலைச்சுழல் எப்பவுமே எட்டுக்கு கீழே வச்சு பழகிட்டோம்னா உள்ளிருந்து இறை சொல்வதை நாம் பின்பற்றக்கூடிய தன்மை நமக்கு இயல்பாக மாறிவிடும். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பியா அகத்தவமா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையால் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்த்து வளமுடன் அம்மா. அம்மா வாழ்த்து வளமுடன். அம்மா வாழ்த்து. நன்றி அம்மா. ஐயா வாழ்த்து வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா இந்த அறிவை வந்து இறைநிலையோட ஒன்றி சில நிமிடங்கள் பழக்கிறோம், அப்புறம் அதுலயே தோய்ந்து வழி நடத்துறோம்னு அதுக்கப்புறம் செய்யறோம். அந்த அது சொல்லுங்க ஐயா, அந்த இடம் சொன்னீங்க ஐயா. உங்க கேள்வியை இன்னொருக்க நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்கன்றது உங்க கேள்வியாக இன்னொருக்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இறைநிலையோட ஒன்று இருக்கிறோம், அதுக்கப்புறம் அதுவாவே மாறி பழகிக்கிறோமாங்க ஐயா. அந்த இது ரெண்டுமே சொல்லுங்க. ரைட். அதாவது இது இறைநிலையினுடைய தன்மாற்றத்தின் ஒரு பகுதி தான் நாம். இதுல நாம நல்ல தெளிவாக இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட். அப்ப இறைநிலை எங்க இருக்குது? வெளியில இருக்கா நமக்குள்ள இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கணும். கேட்டோம்னா ரெண்டாவது கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா இறைநிலையும் என்னுள் இருக்கிறது என்பதில் நமக்கு ஒரு திடமான உறுதியான அதாவது இறுதியான ஒரு உணர்வு நமக்குள் இருக்கணும். இறை எங்க இருக்கிறது? இனிமே என்ன நீங்க நினைச்சுக்கணும்? இறை என்னுள் இருக்கிறது. இறை என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இறை ஆறாவது அறிவாக இருக்கிறது. அப்ப ஆறாவது அறிவுக்கு முன்னாடி இறை நமக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்றால் இந்த உடலை கட்டி கொண்டது, இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அவயங்களை எல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறது, இந்த உடலை வளர்த்து கொண்டிருக்கிறது. புலன்கள் மூலமாக நாம் இந்த இயற்கையை அனுபோகம் செய்வதற்கும் இந்த உடலை வளர்ப்பதற்கும் இந்த அவயங்கள் மூலமாக நமக்கு எல்லா வகையிலையும் பேருதவியாக இருப்பது இறை. சரி. அப்ப ஆறாவது அறிவாக இருக்கக்கூடிய பேரறிவு நமக்கு இங்கே இருந்து கொண்டு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆற்றலை நமக்கு தந்திருக்கிறது. அப்ப விலங்கினம் வரைக்கும் ஆராய்ச்சிக்கு உண்டான தன்மை கிடையாது. அது எது ஆராய்ச்சி செய்யும் என்றால் ஐந்து புலன் அறிவின் மூலமாக, தன் மூக்கின் மூலமாக நுகர்ந்து 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 ஆராய்ச்சி செய்து தனக்கு தேவையான பொருள் எங்கே இருக்கிறது என்று தேடிப்போ. உதாரணத்துக்கு ஒரு எறும்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எறும்பு இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு நம்ம ஒரு இப்பதான் ஒரு பென்சில்லாம் இருக்குதே, இது நேற்று நடந்த கதை, அதனால இதை உதாரணமாக எடுத்து சொல்லுகிறேன். இப்போ இந்த பென்சில் வச்சு இந்த பக்கம் எறும்பு வர வேண்டாம் நம்ம கோடு போட்டோம்னா அந்த எறும்பு அதோட நிக்கிறது இல்லை. அதனுடைய தேடுதல் தன்னுடைய தேவையை இன்னொரு பாதையில போய் அந்த இடத்துக்கு அடையணும்னு சொல்லி இன்னொரு பாதையில போய் இன்னொரு பாதை வழியாவே அந்த இடத்துக்கு வந்துருது.
அப்ப அதனுடைய தேடுதல். அப்ப இந்த புலன்கள் மூலமாக இந்த பேரறிவு இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அது புலன் இயக்கத்தின் மூலமாக அந்த ஐந்து அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய விலங்கினத்திற்கும் ஆராய்ச்சியும் இருக்கிறது. ஆனா மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஆறாவது அறிவுக்கு இருக்கக்கூடிய ஆராய்ச்சி என்னவாக இருக்க வேண்டும் என்று மகரிஷி சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிறவியின் நோக்கம் எதற்காக அப்படின்னா, நன்மை தீமைகளை விலங்கினம் வரைக்கும் நன்மை தீமை எதுவுமே கிடையாது, அங்க நம்ம ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம், ஏன்னா ஒன்றை ஒன்று கொன்று சார்ப்பது இயல்பு, அது இயற்கை, அங்க நம்ம அப்ப ஆறாவது அறிவாக வந்திருக்கக்கூடிய இந்த பேரறிவு நமக்குள் இருக்கும் போது பிறருக்கு துன்மை துன்பம் கொடுப்பது தீமை என்பதை நாம் உணர்ந்து, ஏன் தீமை நமக்கு உணர முடியுது அப்படின்னா, நமக்கு ஒரு தீமை வரும்போது அதுல எவ்வளவு துன்பப்படுறோம். அப்ப இதே மாதிரிதான இன்னொரு மனிதனுக்கும் துன்பம் வரும்போது அங்க தீமையாகத்தானே அது இருக்கும் அப்படின்னு தெரியும் பொழுது, அந்த துன்பத்தை நாம் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து கொண்டே இருந்தோம் என்றால் அது விலங்கின தன்மையில் தான் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பிறவியின் நோக்கத்தை நாம முழுமையாக அடைய வேண்டும் என்றாலும் வாழ்க்கை வாழும் பொழுதே இந்த ஜீவனை அந்த பேரறிவோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்றாலும் அந்த விலங்கினத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் நம்மிடத்திலிருந்து போக்குவதற்கு ஒரு மருத்துவராக முல்லை முல்லை எடுப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும் இல்லையா? அதே போல அதே பேரறிவு தன்மாற்றத்தில் எத்தனை தன்மைகளை பெற்றுக்கொண்டு வந்தாலும் மனிதனிடத்தில் மறுமலர்ச்சி பெற்று ஆறாவது அறிவாக இருக்கிறதுனால அந்த குறைகளை எல்லாம் நீக்குவதற்கு அந்த இறையே உள்ளிருந்து உள்ளிருந்து ஒவ்வொரு எண்ணங்கள் எழும்பொழுதும் நன்மை தரக்கூடிய எண்ணங்களை மட்டுமே ஒன்றாக தந்து செய்வதற்குண்டான அறிகுறிகளை நமக்கு கொண்டு கொண்டே இருக்கிறது. அந்த அறிகுறிகளை நமக்கு உணர்த்தும் பொழுது அந்த அறிகுறியின்படியே நாம் வாழ்க்கையை நடத்துவதற்குண்டான தடை எங்க இருக்குன்னா, அது வெளியில இல்லை, அதுவும் நமக்கிட்ட தான் இருக்கு. அப்ப புரிதல் அப்படிங்கிறது தேடுதல் மூலமாக நமக்கு கிடைச்சிருச்சு, ஆனால் அதை அடைதல் அப்படிங்கிறதுல தடை எங்க இருக்குது அப்படின்னா, எனக்கு நானே தான் தடையாக இருக்கிறேன். என்ன தடையாக இருக்கிறேன்னா, என்னுடைய புலன் பதிவுகள்ல ஏற்கனவே இந்த பதிவுகள் அந்த உள்ள இருந்து ஆறாவது அறிவாக மறுமலர்ச்சி பெற்ற ஒரு பேரறிவு எனக்குள் இருந்து கொடுக்கக்கூடிய நன்மைகளை நாம் தெரிந்து கொண்டாலும் புரிந்து கொண்டாலும் அதை செயல்படுத்துறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த பழக்கத்தை எதன் மூலமாக போற்ற வேண்டும், எதை மூலமாக அகற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தா, ஆக்னை துரியம் துரியாதீதத்தின் மூலமாக இந்த உயிரை எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால், அப்ப இந்த உயிரை கொண்டு நாம நல்ல விஷயங்களை பழக்க 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 தீய விஷயங்கள் பதிவாகியது கீழே போயிடும், நல்ல விஷய பதிவாகியலும் மேல வர 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 உங்களுடைய எண்ணமும் சொல்லும் இயல்பாக எல்லோருக்கும் எல்லோருக்கும்னா உங்களுக்கும் சேர்த்து நன்மை தரக்கூடியதாக மாறும். அதனால இந்த இறை உணர்வு நமக்கு கிடைக்கிறதை நீட்டிக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நல்ல துரியாதீத தவம் செய்து இந்த உயிரை பழக்குங்க. பழக்கிட்டீங்கன்னா விழிப்பு நிலையில் இருந்து நீங்க வாழ்க்கையை சிறப்புடன் வாழ முடியும். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க சிறப்பான விளக்கம் ஐயா. அம்மா நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்கள் வேற யாருக்கேனும் ஐயம் இருந்தால் நன்றி செய்யலாம், அல்லது ஐயாவுடன் தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். லக்ஷ்மண் காந்திமதி, வாழ்க வளமுடன். நன்மை கொடுத்துருக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உரை ரொம்ப மிகவும் சிறப்பா இருந்தாங்க ஐயா. ஐயா இப்ப நம்ம நம்ம வேதாத்ரி மகரிஷியோடைய இதுக்கு மனவளக்கலைக்கு வந்த பிறகு இவ்வளோ விஷயங்கள் தெரியுது. நம்ம மனிதனா பிறந்தது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம், அதை வந்து எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற, அதாவது நம்ம அதாவது ஐயா சொன்னது பிரகாரம் நம்ம எல்லாம் நடந்துகிட்டோம்னா மனிதன் வந்து தெய்வமாகலாங்கிற ஒரு விஷயமா இருக்கிறத, இதுக்கு முன்னாடியே நம்ம பிறவி எடுத்து இதுக்கு மனவளக்கலைக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி வரையும் ஏதோ ஒரு சூழல்ல வந்து நம்ம வந்து கஷ்டத்தாலோ இல்ல ஒரு எந்த சூழ்நிலையின் காரணத்தினாலே இல்ல வேற எந்த காரணத்தினையாவது நம்ம வந்து ஒரு அதாவது கஷ்டப்படுற சூழ்நிலையோ மனசளவுலையோ உடம்பளவுலையோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இதே உடம்புக்கு நடந்துருது இல்லையா, அதுக்கு காரணம் வந்து இயற்கை தானே எங்க ஐயா பண்ணுது, அது நம்ம நம்ம பண்ணல இல்லையா,
அப்ப அது எதனால அந்த மாதிரி நடக்குது, அந்த அந்த மனிதர்களுக்கு வந்து எதனால அது நடக்குது, அப்புறம் தான் இது நம்ம தெரிஞ்சு இங்க வரோம். இப்ப ஒரு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலான்னு நான் உணர்கிறேன். இப்போ ஒரு அரிசியை சாதமா மாத்தணும் அப்படின்னா அதனுடைய ஹிஸ்டரிய கொஞ்சம் எடுத்து பாருங்க. முதல்ல நெல், அப்ப நெல் முளைச்சு வரணும், அது நெல் வளர்ந்து நாத்தா மாறி நாத்துல அப்புறம் பூ கட்டி பூ திருப்பி நெல்லா மாறி நெல்ல திருப்பி அரிசியா மாத்தி அரிசியை திருப்பி ஊற வச்சு திருப்பி காய வச்சு அது சாதமா மாத்தி சாதம் சாதத்துக்கு அப்புறம் அது ஏழு தாதுக்களாக மாறி இந்த உடலுக்குள்ள. சோ இது ஒரு ப்ராசஸ் இல்லையா, இது வந்து ஒரு ப்ராசஸ். அப்ப நமக்கு ஒரு உணவு தேவை அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கு பாருங்க. ஜஸ்ட் லைக் தட் அப்படி பண்ண முடியுமா? அப்ப இந்த இறை தன்மாற்றத்துல முத முத எதை கொண்டு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓரறிவு தாவரத்தை கொண்டு வந்திருக்கு. ஆனா ரெண்டாவது என்ன வந்திருக்கு, அந்த ஓரறிவின் மூலமாக ஈரறிவு வந்தது, புழு இனங்கள் வந்தது. அப்ப அந்த புழு இனத்திற்கு உணவு எங்கேருந்து கிடைச்சது, ஓரறிவுல இருந்து கிடைச்சிருச்சு. அப்ப ஓரறிவு தான் ஆறாவது அறிவு மனிதன் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் அடிப்படை உணவாக அது மாறுகிறது. இதை ஏன் அந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்றேன் அப்படின்னா, இந்த உயிரின தன்மாற்றத்திலேயே இவ்வளவு பெரிய ப்ராசஸ் ஆகி ஆறாவது அறிவு மனித யுகம் தோன்றுவதற்கு எத்தனை கோடி வருஷத்துக்கு அப்புறம் இந்த மனித யுகம் தோன்றியிருக்கு. இந்த மனித யுகம் தோன்றினதுக்கு அப்புறம் இந்த மனிதனுகம் எதுலேருந்து வந்தது, மகரிஷியுடைய மூன்றாம் நிலை அகத்தாய்வுல மனிதருள் வேறுபாடு அப்படின்ற ஒரு தலைப்புல ரொம்ப அழகா தெளிவா கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த மனிதருள் வேறுபாடு, இந்த மனித இனம் பிறந்து வருவதற்கு முன்னாடி இந்த உயிர் என்னென்ன தகுதிகளை என்னென்ன சூழ்நிலைகளில் என்னென்ன பதிவுகளை எல்லாம் பெற்று இந்த ஆறாவது அறிவு தன்மையில் மனிதன் உயர்ந்திருக்கிறானோ அந்த தன்மையெல்லாம் மனித இனத்திற்குள் இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இல்லை, இப்ப உங்களுடைய டவுட்டுக்குள்ள வருவோம். இப்ப தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தோர் உடலாகி உலகிற்கு வந்தேன், மகரிஷியுடைய பாடல் இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன சொல்றாரு, அந்த உயிரின் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. அப்ப அந்த உயிர், அப்ப அந்த உயிர்னா என்னுடைய தாய் தகப்பன் மட்டும்தானா, அந்த அவர்களுடைய தாய் தகவம். இப்படி நமக்கு ஒரு ஆறு தலைமுறை ஏழு தலைமுறைகளாக என்னென்ன பதிவுகளை எல்லாம் சுமந்து 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 இந்த உயிர் வந்ததோ அந்த உயிர்ல இருக்கக்கூடிய அறம் செய்த பதிவுகளும் இந்த உடலுக்குள்ள இந்த உயிருக்குள்ள இருக்கு, தீமை செய்த பதிவுகளும் இந்த உயிருக்குள்ள இருக்கு. இந்த ரெண்டும் தான் என்னவாகும், காந்தத்துடைய தன்மை என்ன, மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் ஊடுருவுதல் ஊடாடுதல், இதுதானே காந்தத்துடைய தன்மை, இதுதானே ஜீவகாந்தமாக இருக்கிறது. வான்காந்தமும் இதுதான், ஜீவகாந்தமும் இதுதான். அப்ப இந்த உயிர் துகள்களுக்குள்ள அந்த பரம்பரையாக நமக்குள்ள என்னென்ன பதிவுகள் இருந்ததோ அதெல்லாம் இங்க வருது. அகத்தாய்வு ஒன்றுல எண்ணம் எழுவதற்கான காரணம் ஆறு மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சிக்கல் ஏன் வருகிறது என்றால், இயற்கை வளத்தில் எந்த குறையும் இல்லை, இயற்கை வளத்துல எந்த குறையும் இல்லை. அதனாலதான் மகரிஷி நீங்க வாழும் பொழுதே இப்ப நாம செய்கின்ற இந்த நல்ல தவம், இந்த நல்ல பயிற்சி, இந்த ஆன்ம தூய்மை நமக்கு இப்பதான் கிடைச்சிருக்கலாம். ஒருவேளை நம்ம கல்யாணம் ஆகி நம்ம குழந்தைகள்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் கூட இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். இந்த வாய்ப்பு இப்ப கிடைச்சதே பெரும் பாக்கியமாக நினைத்து கொண்டு நாம இதை செஞ்சோம்னா நம்மளுடைய ஜந்ததிகள் இருக்கு பாருங்க, நம்மளுடைய பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு புண்ணிய பதிவுகளாக மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகளைத்தான் நாம இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த வாய்ப்பை தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுடைய பெற்றோர்களுக்கு அன்னை தகுதிக்கு கிடைக்கல, கிடைச்சிருந்தா அவங்களும் செஞ்சிருப்பாங்க, செய்யாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க செஞ்ச நல்லதுதான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வேதாத்திரியம் கிடைச்சிருக்கு இல்லையா. அப்ப ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு செயல் செய்ததுனால, ஏதோ ஒரு செயல் செய்ததுனால அந்த செயலுடைய வினை, அதனுடைய பதிவு இந்த காலகட்டத்துல நாம அனுபவம் செய்வதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. அந்த சூழ்நிலையில நல்லா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா சூழ்நிலை தான் வந்திருக்குமே தவிர வாழவே முடியல அப்படிங்கிற ஒரு தன்மையை இறைவன் யாருக்காவது கொடுத்துருக்கானா, இல்ல. நம்மளை பக்குவப்படுத்துறான். ஒரு பெரிய இரும்பு இருக்கு, ஒரு பெரிய மெட்டல் தங்கம் இருக்கு,
நல்ல உருக்குனாதான், அதை உருகுனதுக்கு அப்புறம்தான் நீங்க அதை என்னவாக மாற்ற முடியும், உங்களுக்கு வேணுகின்ற பொருளாக மாற்ற முடியும். அதே போல இந்த ஆன்மா அவ்வளவு பதிவுகளை பெற்று வந்திருக்கக்கூடிய பதிவுகளை நீங்க தவத்தின் மூலமாகவோ, தவம் பயில்வதற்கு முன்னாடியோ, சில துன்பங்களையோ கஷ்டத்தையோ பெற்று அதுல பக்குவப்பட்டு 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 ஒரு நல்ல பொருளாக, இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் நல்ல பொருளாக இருக்கக்கூடிய அந்த நல்லதை மேன்மை, அதுதான் தவம் முடிஞ்சோன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, உடலும் உயிரும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த தவம் செய்யும் பொழுது இந்த வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய நல்ல காந்தம் எல்லாம் நமக்குள்ள போய் நமக்கு தூய்மையும் செய்கிறது மேன்மையும் செய்கிறது. சரி, இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு உள்ள விஷயம், கஷ்டம் அப்படிங்கிறது எது கஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு உடல் ரீதியாக வரக்கூடிய நோயாக இருக்கலாம், அல்லது பொருள் ரீதியாக வரக்கூடிய பொருள் சிக்கலாக இருக்கலாம், இல்ல உறவுகள் மூலமாக வரக்கூடிய உறவினர்கள் மூலமாகவோ உறவின் மூலமாக வரக்கூடிய மனச்சிக்கலாக இருக்கலாம். இந்த மூன்ற தவிர்த்து வேற என்ன இருக்க போகுது, வேற எதுவுமே இருக்காது. இது காலத்தால இப்படி நீங்க எடுத்து பார்த்துக்க, ஒரு உணவை தயாரிக்கும் பொழுது அந்த ஒரே அரிசி எந்தெந்த தன்மைகள் எல்லாம் அடைந்து வந்ததுக்கு அப்புறம் அது உணவாக மாறுகிறதோ, அதே போல காலத்தால நாம பக்குவப்பட்டதுக்கு அப்புறம்தான் நமக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைக்கணும் இருந்தா, அந்த பாக்கியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தேடுதல் மூலமாக இங்க வந்திருக்கிறோம், இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆராய்ச்சியின் மூலமாக இன்னும் உயரப்போகிறோம். அதனால கஷ்டம் இதைத்தான் புத்தரும் கேட்டாரு, எல்லா ஞானிகளும் துன்பம் ஏன் வருகிறது அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய செயல்கள் மூலமாக விளைகின்றது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு நிறைவேறாத ஆசைகள் என் மனதுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறல அப்படின்னா என்னுடைய வாரிசுகள் மூலமாக அது நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அன்னைய தேதிக்கு அதுக்கு நிறைவேறல, என்னுடைய வாரிசுகள் மூலமா அது நிறைவேறும் போது அது நன்மை கொடுக்குதா தீமை கொடுக்குதான்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நன்மை கொடுத்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, தீமை கொடுத்துருச்சுன்னா அந்த பொறுப்பை யார் எடுத்துக்கிறது, நம்ம பிள்ளைகள் மேல போடுறதா, இல்லை நம்ம தான் அதுக்கு காரணமா. ஏதோ ஒரு வகையில எனக்குள் நிறைவேறாத ஆசைகளை இருப்பு கட்டி வச்சிருப்பேன், இல்ல நிறைவேறாத நிறைவேற்ற முடியாத ஆசை கோபமாக சினமாக இருப்பு கட்டி வச்சிருப்பேன், அது கருத்தொடராக அடுத்து தொடரும் பொழுது இன்னொருத்தருக்கு வரும் பொழுது அது அங்க வெளிப்படுது, அந்த சூழ்நிலையும் அந்த காலமும் அங்க வெளிப்படுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் போது அந்த துன்பத்தையோ இன்பத்தையோ நாம் அனுபவம் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறோம். இது இயற்கையின் இயல்பு நிகழ்ச்சி, இது உங்களுக்காகவோ எனக்காகவும் வரப்போறது இல்லை. அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அதனால நாம இனிமே என்ன பண்ணணும்னா, நமக்கு வரக்கூடிய வந்த ஜந்ததிகள் சிறப்பாக வாழ்வதற்கு நம்ம இந்த தவ பயிற்சியின் மூலமாக, மேல் பதிவின் மூலமாக, வாழ்த்துக்கள் மூலமாக, அவர்களுக்கு வரக்கூடிய துன்பம் செயலுக்கு தக்க விளைவு உண்டு, இறைவனே தக்க விளைவை கொடுப்பான், அப்ப அந்த விளைவின் மூலமாக அதிக துன்பத்தை வராமல் அந்த விளைவை விழிப்பு நிலைக்கு மாற்றுவதற்கு உண்டான செயல்களை தான் இப்ப நாம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம். இப்படி செஞ்சாலே சரியா போகும். சோ துன்பம் வந்ததும் வருவதற்குண்டான காரணமும் நீங்க இல்ல, உங்க பெற்றோரும் இல்ல, ஏதோ ஒரு பதிவு எந்த ஒரு ஜென்மத்திலயோ, அதாவது ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடியோ மூணு தலைமுறைக்கு முன்னாடியோ செய்ய வேண்டியது கருத்தொடராக உங்களுக்கு வந்திருக்கலாம். அதனால நம்மளுடைய பெற்றோர்களை நாம் தவறாக நினைப்பதும் தவறு. இப்ப என்னுடைய நிறைவேறாத ஆசை இருக்கலாம், என்னுடைய தகப்பனார் தாயுடைய நிறைவேறாத ஆசை கூட என்னுடைய பேரன் மூலமாகவோ என் பிள்ளைகள் மூலமாகவோ நிறைவேறலாம். அதனாலதான் அந்த அகத்தாய்வு 1ஆம் அகத்தாய்வுல எண்ணம் ஆராய்ச்சியில ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பார் மகிழ்ச்சி. அதை இன்னொரு எடுத்து பறிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த துன்பம் எல்லாம் ஒரு துன்பமே இல்லை, இதெல்லாம் கரெக்டு தான், வந்தது என்ன அப்படின்ற ஒரு மனம் நமக்கு நிறைவாகிவிடும். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சிறப்புங்க ஐயா. ஐயா, இதுல ஒரு சின்ன ஒரு இது, ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த இரட்டை குழந்தைக்கு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி துன்பங்களும் இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி துன்பங்களும் வித்தியாசப்படுதுங்களா ஐயா, ஒரு நேரத்துல அது என்ன காரணங்க ஐயா? அது அதுக்கு அழகா மகரிஷி ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாங்க, இந்த இயற்கையினுடைய கோள்களுடைய அலை வீச்சு ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தென்னை மரத்துல நல்ல கொத்து கொத்தா இளநீ இருக்கும், ஒரு மாமரத்துல கொத்து கொத்தா நிறைய மாங்காய் நல்ல காய்த்து இருக்கும், சில மாங்காய் பிஞ்சிலேயே வெம்பிரும், ஆனா பூத்த நேரம் ஒன்றுதான், பூவெல்லாம் ஒரே நேரம் தான் பூத்திருக்கும்,
ஆனா அந்த பூத்த நேரத்துல அந்த பூவுக்கு கிடைக்கக்கூடிய சூரிய ஒளியும் அந்த பூவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சீதோஷண காற்று அழுத்தமும் சரியான நிலையில் கிடைக்கவில்லை என்றால் அந்த கொத்துல இருக்கக்கூடிய சில காய்கள் அல்லது சில பூக்கள் உதிர்ந்து விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல பூத்த பூ பிஞ்சிலேயே வெம்பி விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே போலதான் இந்த கருவுக்குள் அமைந்திருக்கக்கூடிய அந்த கரு, அதாவது ஒரு துளியான அந்த விந்துநாதம் என்று சொல்கின்ற அந்த உயிர் தன்னைத்தானே கட்டிக்கொள்வதற்கு கரு ஏற்படும் பொழுது, இரண்டு கருவாக அது ஏற்படும் போது, முதல்ல ஏற்பட்ட கருவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த காலகட்டம், அப்ப ஒவ்வொரு நம்மளுடைய சூரியனுடைய அந்த கோள்களுடைய அலை தாக்கம் தானே நமக்குள்ளேயும் வேறுபடுத்துகிறது. அப்ப முதல்ல ஏற்பட்ட அந்த கருவுக்கும் பின்னாடி ஏற்பட்ட கருவுக்கும் அந்த இயற்கையிலிருந்து வரக்கூடிய அலையின் தாக்குதல் மாறும் பொழுதுதான், அதனாலதான் சொல்லுவாங்க அந்த நேரம் ஜாதகத்துல சொல்லுவாங்க, ஜாதகம் என்பது ஒரு விஞ்ஞானம் தான். நம்ம ஜாதக பலனை பத்தி நம்ம பார்க்க போறது இல்லை, ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது ஒரு விஞ்ஞானம். அப்ப இந்த கருவுக்குள் இருக்கக்கூடிய அதே மாதிரி நீங்க ரெட்டை குழந்தைக்கு சொல்றீங்க, இதே இது அடுத்தடுத்த குழந்தைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், காலம் மாறுபடும், காலம் மாறுபடும் போது அதற்கு தகுந்த சூழ்நிலை மாறுபடும், சூழ்நிலை மாறுபடும் போது சுமந்து இருக்கக்கூடிய தாயின் மனநிலையும் மாறுபடும், அந்த கரு உருவாவதற்காக இருந்த தந்தையினுடைய அறிவு நிலையும் மாறுபடும். இப்படி பல காந்தத்தினுடைய அலையின் திணிவுதான் கருவாக உருவாக மாறுகிறது. அது கருவாக உருவாக மாறிய பின் வெளியிலிருந்து வரக்கூடிய காந்த அலை எண்ணங்களாக மன அழுத்தத்தின் மூலமாக அல்லது எண்ணங்களாக உள்ளிருக்கக்கூடிய கருவுக்கு அந்த அலைவீச்சு போகும் பொழுது, ஒரு கருவுக்கு அலை கூடுதலாகவும் ஒரு கருவுக்கு அலை குறைத்தும் போகும்போது ஏற்படுகின்ற வித்தியாசம் உடல் ரசாயனத்தில் மாறும். அதே மாதிரி குணத்தில் மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே இயற்கையினுடைய அலைவீச்சினால் வருகின்ற மாற்றம். இது வந்து இயல்பு ஊக்க நியதி அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. ஸோ அதனால அந்த இது அத்தனைக்கு காரணம் இதெல்லாம் இருக்கு. தாய் தந்தையினுடைய மனநிலை ஒரு முக்கிய காரணம், ஒரு பிள்ளைக்கும் அடுத்த பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய கேப்ல வரக்கூடிய டிஃபரன்ஸ் அதுவும் ஒரு காரணம், அறிவின் நிலை உயர்ந்திருக்கும், இப்படி ஒவ்வொரு காரணங்களும் இருக்கும். இரட்டை குழந்தைகள் வரும் பொழுது இந்த கோள்களினுடைய சஞ்சாரம், கோள்களுடைய அலைவீச்சு வருவதற்கு உண்டான தடை அந்த உடல்ல இருந்தது, தாயினுடைய கர்ப்பப்பையில இருந்தது, இல்ல அந்த உடலுக்கு அதை தாங்கக்கூடிய ஆற்றல் இல்லாம இருந்தது, அல்ல போதிய அளவு அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதி இல்லாமல் இருந்தால் இந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் மகரிஷி நிறைய விஷயங்கள் நமக்கு காயகல்பத்திலேயே சொல்லியிருப்பாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன், மிக்க நன்றிங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றிங்க. வாய்ப்பு வளமுடன், மிக சிறப்பான விளக்கம் ஐயா. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பயனுள்ள கேள்விகளும் நல்ல பயனுள்ளதாக பதில்களும் மிக மிக சிறப்பு. மீண்டும் கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஒரு சின்ன காந்தி, அந்த லட்சுமணன் காந்திமதி ஐயாவுக்கு பேசினதை வச்சு நான் அதை கேக்குறேன். இந்த கோள்களின் சஞ்சாரம் நம்ம அணுஜுதான் ஆகணும் ஐயா. அத கொஞ்சம் கூட எந்த சூழ்நிலையும் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பஞ்சபூத நவக்கிரக தவம், துரியாதீத தவம்னா நீங்க சொல்றீங்க, ஆனா கூட பல அதப்ப நீங்க சொல்றது நான் இந்த தர ரொம்ப உங்க ஸ்பீச்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கோள்களின் சஞ்சாரத்தினால வார மாற்றத்தை நம்ம ஏத்துக்கிறது நம்ம மனநிலை. இது சிரமம்னா இப்படிதான் இருக்கணும் நீ அணுவி அப்படிங்கிற ஒரு ஏத்துக்கிற பக்குவம், இதெல்லாம் அந்த கோள்களின் சஞ்சாரத்தை விட்டு நம்ம விலக முடியாது கண்டிப்பா. அதை எப்படி ஒரு பக்குவமா எடுத்துக்கலாம்? வாழ்க வளமுடன். சரி, கேள்வி நீங்களே கேட்டீங்க, அதுக்குரிய பதிலும் சொல்லிட்டீங்க. அருமையான பதில். இல்ல நல்ல, அது உணர்வு தான் பதில். நீங்க சொன்ன ஒரு உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உண்மையிலேயே பதில். அந்த பதில் எப்படி நாம இதுல எடுத்துக்கணும் அப்படின்னா, கோள்கள் நீங்க பஞ்சபூத நவகிரகம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு இரண்டு பேர் நட்பு கொள்கிறோம், அந்த நட்பு நல்ல ஒரு பரஸ்பரம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இரண்டு பேருடைய மனநிலையும் ஒத்து போன அலையாக இருந்தால் அங்கு பரஸ்பரம். அப்ப அவங்க கோபமாக ஒரு சொல்லை சொன்னாலும் சரி, இல்ல இனிமையாக ஒரு சொல்லை சொன்னாலும் சரி, அங்க வேற்றுமை இருக்காது. ஆனால் இரண்டு பேருடைய நட்புக்குள் இருக்கக்கூடிய அந்த மனநிலை கொஞ்சம் மாறுபடும் போது, இயல்பாக ஒரு வார்த்தையை சொன்னா கூட அவந்த சொல்லில் இருந்து நமக்கு ஒரு கணம் ஏற்படும் அல்லது ஒரு வலி ஏற்படும். அப்ப இதற்கு காரணம் என்னன்னா, இரண்டு பேருடைய மனநிலையும் அல்லது அலையும் ஒத்து போனதுனால ஏற்பட்ட ஒரு விளைவு. இப்போ அப்படியே நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த உயிர், இந்த உயிரிலிருந்து விரியக்கூடிய தன்மை காந்தம். இந்த காந்தம் எந்த கோள்களால, பஞ்சபூத நவகிரகத்தை நிறைய செய்து பழக 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 நுண்மான் நுழைப்புல மாற்றலும் நமக்கு கூடிக்கிட்டே வரும். துரியாதீத தவம் செய்வதற்கும் நல்ல பழக 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 அந்த நுண்மான் நுழைப்புல மாற்றல் கூடுவது மட்டுமில்லை, உள்ளிருந்தே நமக்கு இறை சொல்கின்ற அந்த உணர்வை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான ஒரு தன்மையும் இயல்பும் இந்த உயிருக்கு கிடைத்து விடும். இதுதான் இன்மை, உண்மை இதுதான், இதுதான் இயல்பு, மாற்று கருத்தே கிடையாது. சார், இப்ப ஒரு நாம பஞ்சபூத நவகிரக தவம் நல்லா செய்யறோம், இருந்தாலும் எனக்கு பொருள் ரீதியா ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சு, நட்பு ரீதியா உறவு ரீதியா ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சு, நான் பஞ்சபூத நவகிரக தவம் செஞ்சு என்ன பிரயோஜனம், எனக்கு 7.5 சனி அதனுடைய வேலையை காட்டிருச்சு, ராகு பயிற்சி தன்னுடைய வேலையை காட்டிருச்சு, அப்படின்னா நெருப்பு சுடத்தான் செய்யும், பனி நல்ல குளிர்ச்சி அடையதான் செய்யும். அந்தந்த கோள்கள் அந்தந்த எல்லையில் இருந்து அந்தந்த சூழ்நிலை வரும் பொழுது அது எதை எதை செய்ய வேண்டுமோ அதை எதை அது அது செய்து கொண்டேதான் இருக்குமே தவிர அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அப்ப நெருப்பை பயன்படுத்துவதற்குண்டான பக்குவமும், ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை போக்கிக் கொள்ளக்கூடிய அறிவாற்றலையும் யாரு நமக்குள்ள இருந்து கொடுக்கறானா, அதை இறை சக்தி கொடுக்குது. அப்ப நல்லதா இருப்போம், இப்ப எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, ஆனா என் பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு உடம்பு நல்லா இல்ல, எனக்கு புழுங்குது அவருக்கு குளிருது, இது கோள்கள்ல இருந்து வரக்கூடிய பிரச்சனையா? இல்லையே, அவர் உடலில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி குறையா இருக்கிறதுனால இந்த வெயிலில் ஒருவருக்கு குளிர்கிறது என்றால் அங்க உடலில் இருக்கக்கூடிய காந்த அழுத்தம் அல்லது அந்த தன்மையுடைய அழுத்தம் வேறுபடுவதனால் வருகின்ற ஒரு நோய் அல்லது வருகின்ற ஒரு உணர்வு இதுதான். அப்ப அதை சரி செய்வதற்கு என்ன செய்யணும்னா மாற்று மருந்தாக மறு உந்து நாம கொடுக்கணும். அதே மறு உந்துதான் மன ரீதியாக தவத்தின் மூலமாக நாம பெறுகிறோம். அப்ப ரசாயனத்தின் மூலமாக உடலில் வருகின்ற தன்மையை மாற்றுவதற்கு மாற்று மறு உந்து கொடுக்கிறோம், உளநிலையாக நம்மை நாம உயர்த்தி கொள்வதற்கு இந்த தவத்தின் மூலமாக உளத்தன்மையை உயர்த்தும் பொழுது ஒரு பிரச்சனை வந்தாலே அந்த பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே அல்லது அந்த பிரச்சனை வரும் வந்த பிறகும் சரி அதை கையாளக்கூடிய திறமை நமக்கு வந்துவிடும். அப்ப பிரச்சனை பிரச்சனையாக தெரியாது, என்ன பிரச்சனை, என்ன எப்படி இவ்வளவு ஈஸியா முடிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம செஞ்சு முடிச்சுட்டு நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும், நம்ம தான் செஞ்சோமா, எப்படி இது போச்சு அப்படின்னு நம்மள அறியாமலே நினைப்போம். இந்த அதிசயங்களை எல்லாம் செய்வது அந்த பேரறிவு தான். அப்ப இந்த உயிரை அந்த பேரறிவோடு இணைத்து பழக 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 சூழ்நிலைகளை கையாளக்கூடிய, அதான் மகர்ஷி 4 சொல்றாரு, இந்த சூழ்நிலையை கையாளக்கூடிய அந்த உளத்தன்மை இந்த உயிருக்கும் இந்த அறிவுக்கும் வந்துவிடும். வந்துருச்சுன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலை கவனிச்சுட்டு எனக்கெல்லாம் இப்படி சூழ்நிலை வந்தாலும் என்னால சமாளிக்கவே முடியாதுங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவாரு, இது என்னங்க சூழ்நிலை, இதெல்லாம் ஒரு பிரச்சனை, இதெல்லாம் பெருசா பார்த்தாச்சுங்க அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லுவோம். ஆனா உண்மை நமக்கு தான் தெரியும், அந்த சூழ்நிலையை எப்படி நாம சமாளிச்சோடனே இப்பவும் நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு பேருதவியாக இருந்தது இந்த பயிற்சியும் இந்த பழக்கமும் தான். அந்த பயிற்சியின் மூலமாக இந்த உயிர் பழகி விடுகிறது. அப்ப இந்த உயிருக்கு அந்த துன்பத்தை போக்குவதற்கு என்ன தேவையோ இது அப்படியே விரிந்து இந்த பிரபஞ்சத்துல போகும் பொழுது தேவையானதை தேவையான நேரத்தில் தேவையான ஆன்மாக்களின் மூலமாகவோ அல்லது இறை சக்தியின் மூலமாகவோ நமக்கு வஞ்சிரும். வந்த உடனே நாமளே செஞ்சு முடிச்சுட்டு நம்மளே யோசிப்போம், பரவாயில்ல எப்படியோ சமாளிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்போம். அதனால துன்பம் என்பது ஒரு முன்னாடி ஏற்கனவே செய்யப்பட்ட செயலின் மூலமாக வரக்கூடிய ஒரு விளைவு, இன்பம் என்பது நாம் அந்த விளைவை சமாளித்து அதிலிருந்து வென்று வரக்கூடிய வெற்றி தான் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம். அதனால வேதாத்திரியம் நமக்கு இன்பத்தை தருவதை நாம உணர்ந்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றுமே இன்பம் தான் நமக்கு. அதனால வேதாத்திரியத்தின் மூலமாக துன்பங்களை ஈஸியாக வெல்வது ரொம்ப ரொம்ப சுலபம்தான், ஈஸியா வென்று விடலாம். அதனால பயிற்சி தான் முக்கியம். நன்றி ஐயா, ஓரளவு நானும் உணர்ந்திருக்கேன் ஐயா, இன்னைக்கு இந்த தெளிவா உங்கள்கிட்ட கேட்டதுல ரொம்ப சிறப்பு, நன்றி ஐயா. வாழ்க வளம், வாழ்க வளம, வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக கவிதா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்.
ஐயா எனக்கு நிறைய கேள்விங்க இருந்தது, ஆனா நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க உங்களோட பதவி தான் இப்படி அந்த கண்டினியூ ஆயிட்டு இருக்குது உங்களோட கர்மாஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, லிமிட் இருக்காதுங்களா ஐயா? ஃப்ரம் த பர்த்ல இருந்து டில் நவ் ஒன் பை ஒன். இப்ப நான் எது வேதாதிரிக்கு வந்திருக்கேன் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறேன், பட் பசங்களுக்கு புரிய வைக்க முடியுதுல ஐயா? பசங்களுக்கு புரிய வைக்கிறது சொல்லுங்க. அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு, நானும் இது என்னோட கர்மா இருக்கும், இதை கழிச்சுக்கிறாரு, நான் தவ பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி ஒன்னொன்னும் மீண்டும் மீண்டும் வரேன், பட் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குங்களா ஐயா? சரி, இப்போ இதுல வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு துன்பம் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னா, நீங்க இதுல வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான உணர்வை பெற வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த உங்களுக்கு இந்த இந்த இப்பிறவியிலேயே உள்ள எல்லா கர்மாக்களையும், தேவையற்ற கர்மாக்களையும் கழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இது. வேதாத்திரியத்தோட நீங்க வந்து இணைந்தது ஒரு பெரிய பேரு, உங்க தந்தை தாய் செய்த ஒரு பெரும் பாக்கியம். உங்களுக்கு இந்த துன்பம் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னா, இத மகிழ்ச்சியா நீங்க ஏத்துக்க 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 அந்த துன்பம் கழிய 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 யாருக்கு நீங்க நன்மை செய்யறீங்க தெரியுமா? உங்களுடைய ஜந்ததிகளுக்கு இந்த துன்பம் போகாது, தொடர் ஏற்படாது. ப்ரொவைடட் அவங்க ஃபர்தரா துன்பம் செய்யாம பிறருக்கு தீமை செய்யாம வாழ்ந்தாங்கன்னா அது வேற விஷயம். ஆனால் காலப்போக்குல அவங்களும் திருந்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். சோ துன்பம் நமக்கு வருகிறது என்றால், ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக நம்ம அந்த துன்பத்தை வரவேற்கவும் பழகி கொள்ள வேண்டும். துன்பம் ஏ வருது, ஆமா ஆமா ரைட்டுங்களா, பழகிக்கணும். இன்னொன்னு, துன்பம் வரட்டுமே, நான் பழகிட்டேங்க ஐயா, நான் என் பையனுக்கும் எடுத்து இப்ப ரீசெண்டா ஒரு எக்ஸாம் ஆயிடுச்சு ஐயா. நேத்துல முந்தினத்து பையன் எக்ஸாம் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஐயா. எக்ஸாம் அவனால செய்ய முடியல, பட் காலேஜ்ல வந்துட்டு இன்டென்ஷனலா பண்றான். அன்னைக்கு தவம் பண்ணிட்டு அவனும் கை கால் எல்லாம் பண்ணிட்டு தான் போயிருக்கான் ஐயா. அவங்க வந்து அவனை வந்து தப்பா பேசுறாங்க காலேஜ்ல, அவன் டென்ஷன் ஆகுறான். அவன் சொல்றான், நீங்க தவ செய்ய சொல்றீங்க, காய் கல்பா செய்ய சொல்றீங்க, அதனால இப்படி ஆகுதேம்மா அப்படின்னு கேக்குறான். எனக்கு என்ன சொல்றதையா? சரி, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பையனுக்கு நல்ல வாழ்த்து கொடுங்க. இப்போதைக்கு நீங்க உங்க பையனை கப்பல் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க நம்ம நம்ம ஒரு ஆர்வம் என்ன பண்ணோம்னா, நம்ம பிள்ளைகளுக்கு இது தெரியணும், நம்ம பிள்ளைகள் இதை செஞ்சு இதுல உள்ள நன்மைகள் எல்லாம் பெற வேண்டும், நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வம் தப்பு இல்லை, ஆனா அந்த உயிருக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா. அந்த சூழ்நிலை இப்ப அம்மா சொல்லிட்டாங்களே, அம்மா மனசு சங்கடப்படக்கூடாதே, நம்ம அம்மாவுக்காக அதை செய்யணுமே, அந்த உயிர் அதை செய்யறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது அந்த உயிருக்கு சில தடங்கல்களும் சில சங்கடங்களும் ஏற்படும். அந்த சங்கடத்தை நம்ம கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்க குழந்தைய உங்க பையனை நல்லா வாழ்த்தி வாழ்த்தி அவனை சுத்தி நல்ல காப்பு போட்டு, குருவின் சூக்கும துணையோடு என்னுடைய மகனுக்கும் இந்த பாக்கியம் விரைவில் கிடைக்கட்டும் அப்படின்னு நீங்க வாழ்த்தி 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 குரு கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு, குருவை ஆட்டோமேட்டிக்கா அப்படியே அவருக்குள்ள கொண்டு வந்து இணைப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, காலப்போக்குல அம்மா நீங்க சொன்னீங்களம்மா நான் இனிமே அதை செய்யலாம்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு அவனுக்கும் அந்த சிந்தனை, இல்லாட்டி அம்மாவுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு ஒரு அவசரத்தினாலேயோ இல்ல ஒரு கட்டாயத்தினாலேயோ செய்யும் பொழுது அந்த மனம் ஒரு வேதனையோட செய்யும் பொழுது சுத்தி உள்ளவங்களுடைய ஒரு ஒரு சிக்கலுக்கும் அந்த மனம் சங்கடப்படும். அதனால இப்போதைக்கு நீங்க கம்பல் பண்ணவே வேண்டாம், ஒண்ணும் தப்பு இல்லை, காலப்போக்குல அந்த குழந்தை மாறிடும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, குருகிட்ட ஒரு சங்கல்பம் வைங்க. குரு, நீங்க நல்ல தவம் பண்ணி முடிச்சுட்டு உங்க மகனை நல்லா வாழ்த்திட்டு, குருபிரான் வேதாத்திரி மகரிஷி சூக்குமமாக என்னுடைய மகன் கருவோடு, என்னுடைய மகனுடைய ஜீவகாந்தத்தோடு இணைந்து அவனுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கட்டும்னு சொல்லி, குருவினுடைய விண்ணப்பத்தையும் குருவினுடைய சேர்க்கையையும் ஒரு தாயாக இருந்து இந்த கருமையத்திலிருந்து அந்த கருமையத்துக்கு நீங்க ஒரு வாழ்த்தை கொடுக்க 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 காலப்போக்குல அந்த பையனே மாறி எப்படி செய்யணும்னு வந்துருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு இப்ப நமக்கு ஒரு 40 வயசுல கிடைச்சது, அந்த பையனுக்கு 20 வயசுல கிடைக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம், அது தப்பு இல்லை. ஆனா அதுக்கு அந்த சூழ்நிலை அந்த உயிருக்கு இருக்காங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால
அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணத்தால வாழ்த்தால அந்த குழந்தைய ஒரு பெரிய வாழ்த்தை கொடுத்து 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 காலப்போக்கில் அது மாறலாம், மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சரியா? அதனால நீங்க முயற்சி எடுங்க, சரியா போகும். வாழ்த்துக்கள், வாழ்க. நன்றிங்க. தொடர்ந்து ஐயா சொன்னதை கடைபிடிங்கம்மா, கண்டிப்பாக மாற்றம் வரும், வயசு வளமுடன். அடுத்த அன்பராக பிரேமலதா பால்ராஜ், நேரம் கருதி சுருக்கமாக கேள்வி கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம், வயசு வளமுடன். பிரேமலதா அம்மா, பிரேமலதா பால்ராஜ், வயசு வளமுடன். பிரேமலதா பால்ராஜ், வயச வளமுடன். வயச வளமுடன். ஐயா அவங்க அட்மிட் பண்ணல. நம்ம ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்கேங்க ஐயா. சரிங்கம்மா, நண்பர்கள் உங்ககிட்ட டைரக்டா கேள்வி பேசிக்கிட்டோம், பேசிக்கிட்டோம்மா, பேசிக்கிட்டோம். சிறப்புங்க ஐயா, சிறப்பு மிக நான் விளக்கம் மட்டுமில்லாம நீங்க சொன்ன பதில்களுமே எல்லாருக்குமே ரொம்ப உதவிகரமா இருந்தது இல்லையா. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். குருவுக்கே, குருவுக்கே சமர்ப்பணம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.